வாழ்த்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்து நிலையை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இதுவரைக்குமாக வேதாகமத்தில் உள்ள நாகம் புத்தகத்தின் 2 அதிகாரம் வரைக்கும் நாம் பார்த்திருக்கின்றோம். அசிரியர்களுடைய வரலாறை நாம் பார்த்தோம். இஸ்ரவேல் மன்னர்களுக்கு அவர்களுக்குமான தொடர்பு எப்படி இருந்தது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். 1வது அதிகாரத்தையும் 2வது அதிகாரத்தையும் நாம் பார்க்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருந்தார். இப்பொழுதும் நாம் 3வது அதிகாரத்தை பார்ப்பதற்காக நாம் கடந்து செல்கின்றோம். இந்த 3வது அதிகாரத்தை குறித்து நாம் பார்ப்போமானால், அங்கே இந்த நினிவேயினுடைய முடிவை குறித்து எழுதப்பட்டிருக்கின்றது. நினிவேயினுடைய சாபம், நினிவேயினுடைய முடிவு, அது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதை குறித்து இந்த வேத பகுதி நமக்கு அறிவுறுத்துகிறது. இந்த 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, அந்த நினிவே பட்டணத்து மக்கள், குறிப்பாக அங்கு இருந்த அசிரியர்கள் செய்த பாவங்களை குறித்தும் அவர்களுடைய கொடூரங்களை குறித்தும் நமக்கு தெரிய வருகிறது. அவர்கள் செய்த இம்மாரல் ஆக்டிவிட்டீஸ், தே ஆர் வெரி வயலண்ட் பீப்புள், தே ஆர் இம்மாரல் இன் ஆல் ஆஃப் தியர் ஆக்டிவிட்டீஸ், அதை தான் இந்த 1லிருந்து 4 வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அவர்களுடைய வன்முறையான காரியங்கள் எப்படி இருந்தது என்று அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். நீங்கள் வேதாகமத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வசனங்களை என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் அதற்கு அதை வாசித்துக் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நமக்கு அது புரியும். இரத்த பலிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. சவுக்குகளின் ஓசையும், உருளைகளின் அதிர்ச்சியும், குதிரைகளின் பாய்ச்சலும், ரதங்கள் கடகடவென்று ஓடுகிற சத்தமும், குதிரை வீரர் ஏறுகிறதும், பட்டயங்கள் துளங்குகிறதும், ஈட்டிகள் மின்னுகிறதும், வெட்டுண்டவர்களின் திரளும், பிரேதங்களின் ஏராளமும் அங்கே உண்டாயிருக்கும். பிணங்களுக்கு தொகையில்லை, அவர்கள் பிணங்களிலேயே இடறி விடுவார்கள். தன் வேசித்தனங்களால் ஜாதிகளையும், தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரியும், ரூபவதியுமாயிருக்கிற வேசியினுடைய திரளான வேசித்தனங்களின் நிமித்தம் என்று சொல்லி அங்கே அவர்களுடைய பாவங்களை பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. இந்த 4 வசனங்கள் நமக்கு அவர்கள் செய்த தவறுகளை குறித்து நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. என்னெல்லாம் தவறு இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க. அவர்கள் வஞ்சகர்களாய் இருக்கிறார்கள். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், ஆசிரியர்களை குறித்து நாகும் இந்த தீர்க்க தரிசனத்தை தென்புறத்தில் இருக்கக்கூடிய 2 கோத்திரத்தாருக்கு அவர் சொல்லும் பொழுது அவங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கும் பாருங்க. வஞ்சகம், ஆமா. எப்படி இந்த எசேக்கியா ராஜா இந்த சனகரிப் என்ற மன்னனுக்கு அவன் கப்பம் கட்டுகிற பொழுதும், அவன் அதை மிஞ்சி இவர்கள் எந்த தவறும் செய்யாமல் இருக்கும் பொழுது இவர்களை ஆக்கிரமிப்பதற்காக வருகின்றார். இப்ப பொதுவா கரெக்டா கப்பம் கட்டிட்டு இருக்கிற ஒருத்தனை வந்து என்ன பண்ணுவாங்க, அதை விட்டு வச்சிருப்பாங்க, அவன் மீறும் பொழுது வருவாங்க. ஆனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த அக்ரிமெண்ட்டை ரிவோக் பண்ணுகிறதை பார்க்க முடிகின்றது. இந்த மாதிரி கப்பமும் வாங்கி கொண்டு அவர்களை கொடுமையும் படுத்தின ஏராளமான சம்பவங்கள், கொடுமைகளினால் நிறைந்திருக்கிறது. நிறைய அங்க டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அதை நாம் ஒரு ஸ்லைட்ல நம்ம பார்ப்போம். அவர்கள் கண்களை பிடுங்கி வைத்திருக்கக்கூடிய சம்பவங்கள், அவர்கள் கல்வெட்டிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்களை கைகளை வெட்டினதாக, அவர்களுடைய எதிரிகளின் கைகளை வெட்டி விட்டு வந்ததாக கல்வெட்டிலே பொறித்து வைத்திருக்கிறார்கள். அவருடைய விரல்கள் துண்டிக்கப்பட்டதாக, எதிரிகளினுடைய விரல்கள் துண்டிக்கப்பட்டதாக கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. They were very bloody. They robbed each and every place. அவர்கள் கொடுமையினால் நிறைந்திருக்கிறது, கொள்ளை ஓயாமல் இருக்கிறது அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது, They were a big group of robbers actually. ஏதாவது ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கிருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வந்துடுவார்கள். திடீர்னு ஒரு இடத்துக்கு போறாங்க, அந்த இருக்கிற எல்லா வீட்டையும் அடிச்சு உடைச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய பெண்களையும் சிறுவர்களையும் அடிமைகளாக கொண்டு வந்துட்டு ஆண்களை எல்லாம் கண்ணை பிடுங்கி போட்டுட்டு கையை வெட்டிட்டு வந்துட்டாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த பொருட்கள், பொன் வெள்ளி சம்பத்து, அவர்கள் வைத்திருந்த அத்தனை பொருட்களையும் கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த தேசம் எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஒரு தேசம் இது. அடுத்து நீங்க ஆங்கிலத்துல பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா அந்த 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 வஞ்சகம்ங்கிற வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறது. இட் இஸ் ஃபுல் ஆஃப் லைஸ் என்று சொல்லப்பட்டது. அவர்கள் பொய்க்கு ஒரு உதாரணத்துவமான ஒரு இடமாக இருந்தார்கள் அப்படின்னு. அடுத்த பார்க்கும் பொழுது, அவர்கள் இப்பொழுது ஒரு சிங்கமோ ஒரு புலியோ வேட்டைக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க நேத்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய வேட்டைங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரத்துல வேட்டைக்கு போகும் பொழுது அதனுடைய வயிறு நிறைஞ்சிட்டுனா படுத்து கிடக்கும். ஆனா அது தேவைன்னு வரும் பொழுது இன்னொரு ஒரு மான் அடிச்சு கொள்ளலாம், இல்ல ஒரு காட்டு பன்றி அடிச்சு கொள்ளலாம், இல்ல அதற்கு ஒரு காட்டு மாடு அடிச்சு கொள்ளலாம். ஆனா சும்மாவே
சாப்பிட்டதுக்கு அப்புறமும் திருப்பி போய் அடிச்சு சும்மா போட்டு வச்சிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி மிருகங்கள் கூட செய்யாது. ஆனா அந்த தேசம் தன் அளவுக்கு மீறி மற்ற தேசங்கள் இடத்துல கொடூரமாக நடந்து கொண்டது. அதுதான் இந்த அந்த மக்களுக்கு அப்ப என்ன புரியும், ஆமா அப்ப அவ்வளவு மோசமா நடந்து கொண்ட இந்த தேசம் அழிக்கப்படும்னு சொல்றாரு. அப்புறம் இந்த நாகம் லிஸ்ட் பண்ணும் பொழுது சவுக்குகளின் ஓசை, இது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சிவிலைசேஷன். ஆக்சுவலா எல்லா சிவிலைசேஷனும் வளரும் பொழுது ஒரு கூட்டம் மக்களை அடிமைப்படுத்தி தான் வளர்ந்தாங்க. அப்ப அடிமைப்படுத்தி அவர்கள் வளரும் பொழுது அவர்களுடைய அந்த சிவிலைசேஷனுக்கு காரணமாயிருந்த டெவலப்மெண்ட், குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எல்லாம் அடிமைகளை சவுக்கை வைத்து அடித்துதான் அவங்க உருவாக்குனாங்க. உருளைகளின் அதிர்ச்சி, குதிரைகளின் பாய்ச்சல், ரதங்கள் கடகட வென்று ஓடுகிற சத்தம். ஒரு தேசம் குதிரைகளின் பாய்ச்சல், ரதங்கள் கடகட ஓடுற சத்தம்னா ஓயாம போரல் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்ததும் பாருங்க, வீரர் குதிரை ஏறுகிறது, பட்டயங்கள் துலங்குகிறது, ஈட்டிகள் மின்னுகிறது, அப்புறம் வெட்டுண்டவர்களின் திரள், பிரேதங்களின் ஏராளம், பிணங்களுக்கு தொகை இல்லை, அவர்கள் பிணங்களில் இடறி விடுதார்கள் அப்படிங்கிறத. இந்த பிணங்கள்ங்கிற வார்த்தையெல்லாம் எபிரேய பதத்துல வெறும் இந்த பாடின்னு நம்ம குறிக்கிற மாதிரி, அது உயிரோட இருக்கலாம் உயிர் இல்லாமையும் இருக்கலாம். அப்படி அவர்கள் அங்கங்க மக்கள் ஒருவேளை என்ன பண்ணிருக்கலாம், குச்சுயிரா கொலையுறாக கிடக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அது போக வேசித்தனங்களினால் ஜாதிகளையும், தன் சூனியங்களினால் வம்சங்களையும் இருக்கிற மகா சூனியக்காரியும் ரூபவரியுமா இருக்கிற வேசியினுடைய திரளான வேசித்தனங்களை நமக்கு தந்திருக்கு. இது ஆக்சுவலா எப்படி எழுதப்படுறாங்க அப்படின்னா, அங்கு ஒரு ஃப்ரீ கல்ச்சர் இருந்துச்சு, அங்க வந்து வேசித்தனம் ரொம்ப அதிகமாக இருந்தது, வில்லி சூனியம் மேஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம திருப்பி அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்க போறோம். இது எப்படி இந்த மூல பதத்துல எபிரேய பதத்துல எப்படிலாம் அது எழுதப்பட்டிருக்கு பாருங்க. இதை பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் டான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள், பிளட்டு, அது வந்து இட்ஸ் அ பிளட்டி சிட்டி அப்படிங்கிறாங்க. இது எதற்கு குறிப்பாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்றால், பிளட்டு அப்படியே அங்கங்க ஸ்டெயின்டா கிடக்கும் அப்படின்னா, எப்படி நீங்க பாருங்க ஒரு கிரேப்ஸ்ல இருந்து ஜூஸ புழிஞ்சோம்னா எப்படி வருவோம், அந்த மாதிரி ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய பிளட்டை உரிகிறதற்கு சமமான ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் ராபரி, அங்கே கொள்ளையிட்ட சம்பவத்தை நமக்கு பார்க்கப்பட்டிருக்கு. அதாவது இது இது இன்னொரு ஒரு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒபதியா புத்தகத்துல ஏதோமியர்களை பற்றி சொல்லும் பொழுது அது ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு, 14வது வசனம். நமக்கு இதே எபிரேய வார்த்தையை பெரேக் என்ற எபிரேய வார்த்தையை பயன்படுத்துகிறது. அது எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் அந்த ஒபதியாவை குறித்து சொல்லும் பொழுது, அந்த ஏதோமியர்களை குறித்து ஒபதியா சொல்லும் பொழுது எப்படி சொல்றாருன்னா, வழிகளில நின்று ஒரு கூட்டத்தினர் போகும் பொழுது வழியில நின்று அவர்களை மறித்து கொள்ளையடிப்பார்கள். அந்த மாதிரிதான் இந்த மக்களையும் குறித்து அசிரியர்களையும் அப்படி சொல்லப்படுகிறது. ஏதாவது ஒரு தேசம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு இடையில போய் நின்று அங்கிருந்து அந்த சம்பத்து பொருட்களை எல்லாம் தூக்கிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ப்ரே டிபார்ட்டட் நாட் என்று ஒரு வாக்கியம் ஆங்கிலத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன், அந்த இரத்தப்பலிகளின் நகரம்ங்கிற அந்த 1வது வசனத்துல கடைசியாக இருக்கக்கூடிய கொள்ளை ஓயாமல் நடக்கிறது என்ற வாக்கியத்தை நமக்கு அது குறிப்பிடுகிறது. அது எப்படி சொல்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அது ஆக்சுவலா பீறி போடுகின்ற ஒரு சம்பவம் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு புலி போய் ஒரு வேட்டைக்கு போகிறது, போனதுக்கு பிற்பாடு அந்த மானை அப்படி கிழிச்சு போட்டுட்டு வந்துட்டா எப்படி இருக்கும், அப்புறம் அந்த மானால என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது, சாப்பிடவும் செய்யாது, ஆனா அதை கிழிச்சு போட்டுட்டு விட்டுட்டு வந்தா எப்படி இருக்கும், சம்திங் டான் அப்படி கிழிச்சு போட்டுட்டு வந்துட்டுனா பிச்சு போட்டுட்டு வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் தேசங்களை இந்த அசிரிய கூட்டம் பண்ணியிருக்கிறது. எப்படி பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய பெண்களையும் சின்னவரையும் சிறுவர்களையும் கூட்டிட்டு வந்து வேற வேற இடத்துல போட்டாங்கன்னா ஃபேமிலிஸ் அப்புறம் ரீயுனைட் ஆகாது. அங்கு ஆண்களை கிழிச்சு போட்டு வந்த மாதிரி கைகளை வெட்டி கண்களை நோண்டி விட்டு வந்தாங்கன்னா அவன் இருந்த இடத்துக்கு இல்லாம இருந்த இடத்துக்கு, அப்ப அந்த சந்ததிகர்களை அழிக்கிறாங்களாம். அந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு தேசத்திற்குள்ள போய் அந்த தேசத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க. நாய்ஸ் ஆஃப் விப்பிங் அப்படிங்கிறது ஆக்சுவலா நீங்கள் அந்த சவுக்குகளின் ஓசைங்கிறது பனிஷ்மெண்ட் நிறைந்த சக்தி, அங்க இருக்கக்கூடிய அடிமைகளுக்கு ஒய்யாத வேலை. அந்த வேலை வந்து ஆக்சுவலா எப்படி நீங்க பாத்தீங்கன்னா, கொடூரமாக அவர்களை அடித்து துன்புறுத்தி வேலை வாங்கின சம்பவத்தை நமக்கு காண்பிக்கின்றது. நாய்ஸ் ஆஃப் ராட்லிங் ஆஃப் வீல்ஸ், அது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ரதம் ஏறுகின்ற இதுன்னு ஒரு வார்த்தையை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அது எப்படி இன்னும் நிறைய இடங்கள்ல நீங்க ஆமோஸ் 1:1 இந்த மாதிரி இதே வார்த்தைகள் ராஹாஷ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அந்த வார்த்தைக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு அதிர்வை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்து கொண்டே எப்பவும் இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம் தெரியுமா,
இந்த மலையே பேந்து வந்த மாதிரி ஒரு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி குதிரை ஏறுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த குதிரை ஏறி ரதங்கள் ஓடும் பொழுது அந்த வீதிகள் எல்லாம் ஒரு அதிர்வு ஏற்படும் எப்பவும். அப்ப எப்பவும் இந்த சம்பவம் நடக்காது, எப்பெல்லாம் குதிரை ஏறி அந்த வீதியில ஓடுதோ அப்பெல்லாம் வந்து ஒரு அதிர்வு இருக்கும்ல. ஆனா இந்த தேசத்துல எப்பவும் அதிர்வு இருக்கு, அதுதான் மேட்டர். எப்பவும் குதிரை ஏறுறாங்க, எப்பவும் அதிர்வு இருக்குது, எப்பவும் இவர்கள் ஒரு வைப்ரண்டாகவே இந்த கொள்ளை சம்பவத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அடுத்து நீங்க பார்க்கும் பொழுது இவர்கள்ட்ட வந்து நல்ல கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி அடுத்தவங்களை கொண்டிருக்காங்க. அதை எப்படி சொல்றாங்கன்னா மல்டிடியூட் ஆஃப் ஸ்லைன்ங்கிறாங்க. கொள்ளை ஓயாமல் நடந்தது போல அங்கே எப்படி இருந்துச்சா, பிணங்களுக்கு தொகை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ தினம் கொலைங்கிறது சாதாரணம் ஒரு பட்டணத்துல அப்படின்னா நீங்க யோசித்து பாருங்களேன், கொள்ளை அடிப்பான், கொலைங்கிறது சாதாரணமா இருக்குது, எப்பவும் ஜூஸ் மாதிரி புளிஞ்சு எடுத்துட்டு இருப்பான், பிடிக்கலன்னா சும்மா போர் அடிச்சுச்சுன்னா போய் பக்கத்துல உள்ள தேசத்தை அப்படியே கீறி போட்டுட்டு வந்துருவான், எப்பவும் ஒரு வைப்ரேஷன்ல தான் இருக்கும். அப்படின்னா எப்படி இருக்கும் நீங்க யோசித்து பார்க்கணும். கிரேட் நம்பர் ஆஃப் கேர் கேசஸ்ன்னு ஆங்கிலத்துல பயன்படுத்துகிறார்கள். இங்க நம்ம பிணங்களுக்கு தொகை இல்லை அப்படின்னு சொல்றோம். அடுத்து என்ன சொல்றோம், பிணங்களிலே இடறி விழுந்தார்கள்னு சொல்றோம். அந்த ஸ்டம்பிளிங் ஆன் கார்பஸஸ் என்று நமக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு கீவியா என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அப்படின்னா ஆக்சுவலா உயிரோட இருக்கலாம், உயிர் இல்லாம இருக்கலாம். அதாவது அங்கங்கு குற்றியிரு கொலையிருமாக ஏராளமான பிணங்கள் கிடக்கும். அப்ப மக்கள் அங்கங்க செத்து கிடப்பாங்க, சாகாமியும் பிச்சு போடப்பட்டிருப்பாங்க, அடித்து துன்புறுத்தப்பட்டு அவர்கள் குற்றியிரும் கொலையிருமாக எந்த விதமான ஆதாரம் இல்லாம கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. காரணம் என்ன, அவர்கள் அடிமைகளாக கொண்டது. அப்படிப்பட்ட ஒண்ணு இந்த இடத்துல விபச்சாரம் கொடி கட்டி பறந்துருக்கு. ஏன்னா ஃப்ரீ கல்ச்சர், யாரு யாரு கூடனாலும் என்ன பண்ணலாம், விபச்சாரம் வைத்துக் கொள்ளலாம். அது மாத்திரம் கிடையாது, இதை சொல்லுவதற்கு எப்படின்னா இவர்கள் இதை எப்படி சொல்றாரு, இவர்களை யார் நம்பி வந்தாரோ அவர்களுக்கு துரோகமும் செய்வாங்க. அது ஒரு வகையான விபச்சாரம், ஒண்ணு பிசிக்கலான விபச்சாரம், அடுத்தது நம்பி வருகிறவர்களை துரோகம் செய்கின்றது, அது ஒரு விபச்சாரம் என்று குறிப்பிடப்பட்டது. குறிப்பால் உணர்த்தக்கூடிய ஒரு விபச்சாரம். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ விட்ச் கிராஃப்ட் அப்படின்னு, அவர்கள் நிறைய மேஜிக்கல் ஈவெண்ட்ஸ்ல அவர்கள் வந்து பங்கு பெற்றதாகவும் அதில் அவர்கள் கான்சென்ட்ரேட் பண்ணதாகவும் நமக்கு அங்கிருந்து அந்த எஸ்கவேஷன்ல கிடைக்கப்பட்ட தரவுகள் நமக்கு நிறைய சொல்லுது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் நேஷன்ஸ் ஒவ்வொன்றையாக விற்கக்கூடிய மக்களாக இருந்தாங்க. யாரு இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் பணம் மெனாகவும் பணம் கொடுக்குறாரு, என ஆசா பணம் கொடுக்குறாரு. ஹெசேக்கியா தன் தேவாலயத்துல இருக்கிற தட்டு முட்டெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாரு, அந்த கதவுல இருக்கக்கூடிய பொருளை முதற்கண்ணு தூக்கிட்டு போய் கொடுக்குறாரு. அப்போ ஒரு விலை விதிப்பாங்க, இந்த விலை கொடுத்தனா உன்னை விட்டுறதேன்னு ஒவ்வொரு தேசத்தையும் கைப்பற்றி அதை விற்கிறாரு. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அங்கே ஈஸியா பணத்திற்கு விபச்சாரம் நடக்கக்கூடிய பெண்களை வாங்கி கொள்ளக்கூடிய அங்க சம்பவங்கள் ஈஸியா நடக்குது. அப்புறம் ஃபேமிலிஸ ஸ்லேவா வாங்கிக்கலாம், ஒவ்வொருத்தட்ட இவ்வளவு பணம் கொடுத்து ஒரு ஃபேமிலியே எனக்கு வந்து குத்தகைக்கு இவ்வளவுக்கு இந்த வேலை செய்யறதுக்கு வேணும். அப்ப எப்படி இருக்கும் நீங்க பாருங்க. இன்றைக்கு உலகத்துல நீங்க பார்க்கும் பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய அமெரிக்கான்னா இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தேசம்னு நம்ம சொல்றோம். அமெரிக்கா நினைத்ததை இந்த உலகத்துல அதை செய்து காண்பிக்கிறது. அப்போ ஒரு காலத்துல யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அப்படி இருந்துச்சு, யூகே அப்படி இருந்துச்சு, ஸ்பெயின் அப்படி இருந்துச்சு, பிரான்ஸ் அப்படி இருந்துச்சு, அவரெல்லாம் சர்வ ஆதிகராக அவர்கள் இருந்தார்கள். அப்போ அப்படி உலகத்தையே கண்ட்ரோல்ல வைத்திருக்கக்கூடிய அப்படி ஒரு கண்ட்ரியை நீங்க பார்த்துக்கோங்க யூஎஸ்ஏ. அதே நேரத்துல உலகத்திலேயே அதிகமான விபச்சாரம் லீகலைஸ் பண்ணப்பட்டு அது தெரு ஓரங்கள்ல எந்தவித தடையும் இல்லாமல் யாருனாலும் நடத்தலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ட்ரினா தாய்லாந்து. தாய்லாந்துல இருந்துதான் அத்தனை பொர்னோகிராபி சைட்ஸ்ல இருந்து எல்லா இந்த ஹப்பும் நடக்கிறது. அப்போ அந்த தாய்லாந்து திறந்து விடப்பட்ட விபச்சாரத்துக்கு திறந்து விடப்பட்ட ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரி எடுத்துக்கோங்க. நைஜீரியா தான் இருக்கிறதுலே விட்ச் கிராஃப்டோட ஹெட்குவார்டர்ஸ் மாதிரி. அங்கு எவ்வளவு அதுல உள்ள விட்ச் கிராஃப்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா இந்தியாலாம் அப்படி இருக்குமான யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அப்படி ஒரு கண்ட்ரியே எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒத்த கண்ட்ரியா தான் எப்படி இருக்கும். அதே நேரத்துல நார்த் கொரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு அயன் கர்டன் கண்ட்ரி மாதிரி, உள்ள என்ன நடக்குனே தெரியாது, கொடூரமான பனிஷ்மெண்ட்ஸ். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எடுத்துக்கோங்க, ஒரு நாள் ஒரு தவறுனா டக்குன்னு சுட்டுவான், பிடிக்கலனா அவுட்டு, எட்டே நாள்ல தீர்ப்பு. அப்ப இப்படி எல்லாம் சேர்ந்து இந்த கொடூரமான ஒரு ஒரு மன்னிப்பே இல்லாத ஒரு இடம், மனசாட்சியே இல்லாத ஒரு இடம், பவர்ஃபுல்லான ஒரு இடம், விபச்சாரம் நிறைந்த ஒரு இடம், அதே நேரத்துல அந்த விட்ச் கிராஃப்ட்ஸ் நிறைந்த ஒரு இடம், இவ்வளவும் சேர்ந்த ஒரு இடத்துல நீங்க புட்டுகதர் பார்க்கணும்னா அது பேர் நினைவே. இப்ப நீங்க யோசித்து பாருங்க, அப்படி ஒரு தேசம் இருந்தா எப்படி இருக்கும். இன்னைக்கெல்லாம் அது மட்டுப்பட்டுருக்கு அப்படி இல்லை,
அததான் இந்த நினைவே பட்டணத்தை ரத்த பள்ளிகளின் நகரத்துக்கு ஐயோ அப்படிங்கிற இது எப்படி சொல்றாரு? சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தா எப்படி இருக்கும் அந்த பட்டணத்தை அந்த மாதிரி சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த இவர்கள் செய்த இந்த காரியங்கள் தவறுகள் எல்லாம் அந்த எஸ்கவேஷன் பணியில கிடைக்கப்பட்டதாக போயஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்றார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அங்க என்னெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க, நான் அவர்களின் தலையை துண்டித்து போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாரு, பபுவாவின் மகன் குபோ என்று சொல்லக்கூடிய நான் என்ன பண்ணேங்கிறாரு, ஆர்பல்லா என்ற நகத்துல சுட்டு கொன்றேன்னு, சுட்டு கொண்டுட்டு அந்த மக்களுடைய தோலை எடுத்து சுவர்ல விரிச்சு பரப்பி வச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, இன்னொருத்தர் சொல்றாரு, கிளர்ச்சி செய்த மக்கள் எல்லாரையும் நான் என்ன பண்ணேன், எரித்து கொன்ற, சுட்டு கொன்றான்னா துப்பாக்கி கிடையாதுன்னு அந்த காலகட்டத்துல, இது எரித்து கொள்றது, அவர்கள் இந்த ஈட்டிகளை வைத்துக் கொள்றது, அந்த மாதிரி தோள்களினால் அவர்களுடைய துணையை மூடி பார்த்தாங்களாம். புருஷனை தோலை உரிச்சி அவருடைய துணைக்கு அதை வந்து மூடி போட்டாங்களாம், அந்த மாதிரி பண்ண அப்படிங்கிறாங்க. இது இந்த மாதிரி 3000 கைதிகளை நெருப்பால் எரிச்சு பார்த்தேன்னு ஒருத்தர் எழுதுறாரு அவங்களுடைய தரவுகள்ல. அவர்களை அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, நான் கலகம் செய்த அரசு அதிகாரியின் கை கால்களை வெட்டி போட்டேன் அப்படிங்கிறார். சடலங்களை வச்சு தூண் மாதிரி எழுப்பி பார்த்தேன் அப்படின்னு இன்னொருத்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ அந்த அசிரியர்கள் எவ்வளவு கொரூரம் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க பாருங்க, கைகளையும் விரல்களை துண்டித்து போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இன்னொருத்தர் சொல்றாரு, மூக்குகளையும் காதுகளையும் துண்டித்து போட்டேன்னு தரவுகள்ல எழுதி வச்சிருக்காரு அசிரியன்ஸ்ல கிடைக்கப்பட்ட. ஏன்னா நான் சொன்னேன், 20,000 to 30,000 வரைக்கும் அவர்களுடைய அசிரியன் லைப்ரரியில நினைவால ஒரு மிகப்பெரிய அந்த களிமண் பிளேட்ல எழுதப்பட்ட தரவுகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் எப்படி கிடைச்சு யார் எடுத்தாங்கிறது நமக்கு பின்னாடி நான் கொடுக்குறேன், நீங்க ஷேர் பண்ணும்போது நம்ம உங்களுக்கு புரிய வரும். அப்புறம் இவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, உயிருள்ள ஒரு துறையும் மற்றொரு தலையையும் நகரத்தின் சுற்றியுள்ள இடுகைகளுக்கு அவர்களின் தலையை கட்டினேன். ஏதாவது ஒரு இடுக்கு பக்கம் இருக்கு பாருங்க, ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி இல்லைன்னா ஒரு ஒரு பாறைக்கு ரெண்டுக்கு இடையில இடுக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி இடுக்குல வச்சு அவரையும் அவருடைய துணையையும் சேர்த்து கட்டி வச்சிருவாங்களாம். அந்த இடுக்குல இருந்து தப்பிச்சு வர முடியாது. அந்த இடுக்குல பாம்பு வந்தாலும் வேற ஏதாவது மிருகங்கள் வந்தாலும் அவங்களை கடிக்கும். எதுவுமே வந்து கடிக்கலன்னா அந்த இடுக்குல இருந்து தப்பிச்சு வர முடியாம அவர்கள் அங்க அவர்கள் தண்ணி குடிக்காம சாப்பாடு எதுவும் சாப்பிடாம அங்கே இருந்து கொடூரமாக தங்களை வாழ்க்கையை முடித்துக் கொள்வார்கள். எப்படி இருக்கு இந்த கொடுமை பாருங்க. அப்போ ஒரு பட்டணம்னா அந்த பட்டணம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை கொடுமைப்படுத்தி பார்க்கணுமோ, இன்ஹியூமன் சிச்சுவேஷன் அங்க இருக்கிறது. அப்ப அப்படி இருக்குது அப்படிங்கிற பாக்குறோம். அடுத்த நினைவே இந்த பாவத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது மோசமானதாக இருந்தது. எப்படின்னா அவர்கள் ரொம்ப வேசித்தனத்திற்கு அடிமைப்பட்டு அவர்கள் போயிருந்தார்கள். இந்த மெசோபொத்தாமியா பள்ளத்தாக்குல இருக்கக்கூடிய ஏடுகள் நிறைய நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதுல அசிரியர்கள் இந்த நியோ அசிரியன் எராக்கு முன்பதாகவே நிறைய மூட பழக்க வழக்கங்கள்ல சூனிய மந்திரங்கள் அவர்கள் வைத்திருந்தார்கள்ங்கிற மாதிரி நமக்கு தரவுகள் கிடைக்கிறது. இதுல குறிப்பாக நீங்க பாக்கணும்னா, நான் ஏற்கனவே சொல்லும் போது சொன்னேன், நாகம் 1வது அதிகாரத்துல நீங்க 10வது வசனம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அங்க இருக்குது, அவர்கள் சன்னல் பின்னலாயிருக்கிற முச்செடிகளுக்கு ஒப்பாயிருக்கையில் இருக்குது. அப்ப நான் சொன்னேன் குழப்பத்துல இருந்தாங்க, அதே மாதிரி சன்னல் பின்னலாயிருக்கிற முச்செடிகளுக்கு ஒப்பாயிருக்கிறதுங்கிறது அவர்கள் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மையை குறிக்கிறதுன்னு சொன்னேன். மறுபடி ஒரு முறை இந்த 3வது அதிகாரம் நமக்கு அவர்களுடைய வேசித்தனத்தை 4வது வசனத்துல நமக்கு சொல்லுது. 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது இந்த பொல்லாத நகரத்தை பத்தி நமக்கு சொல்லுகிறது. ஆனா எப்படி சொல்றது, அவர்கள் தாழ்ந்து போன ஒரு சூழ்நிலையை சொல்லுகிறது. எப்படி தாழ்ந்து போறாங்க பாருங்க, இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் வஸ்திரத்து ஓரங்களை உன் முகம் மட்டும் தூக்கி எடுத்து ஜாதிகளுக்கு உன் நிர்வாணத்தையும் ராஜ்யங்களுக்கு உன் மானத்தையும் தெரிய பண்ணுவேன். உன்மேல் தீட்டானவைகளை எரிந்து உன்னை கனவீனப்படுத்தி உன்னை வேடிக்கையாக்கி போடுவேன் என்ற சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது உன்னை காண்கிறவன் நினைவே பாழாய் போயிச்சு, அதற்காக புலம்புகிறவர் யார், ஆறுதல் சொல்லுகிறவர்களை உனக்கு எங்கே தேடுவேன் என்று சொல்லி உன்னை விட்டோடி போவான் அப்படிங்கிறார். திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஹிஸ்டாரிக் ப்ராஃபஸி, திஸ் ஹேப்பன் இன் த ஹிஸ்டரி. அது எப்படி நடக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதுல அந்த 5வது அதிகாரத்துல 5வது வசனத்துல அதுல 2 மீனிங் இருக்கு. ஒன்று, அவர்களுடைய இந்த அவர்களுடைய ராஜ்யம் ஒண்ணுமில்லங்கிற அளவிற்கு அவர்களுடைய மகிமையான வஸ்திரங்கள் எல்லாம் உரியப்பட்டு அவர்கள் அசிரியர்களா அவங்க கடக்கா அப்படின்னு சொல்ற அளவிற்கு மோசமாக அவர்கள் வெளியரங்கமாக்கப்படுவார்கள்ங்கிறத நிர்வாணம் குறிக்கிறது ஒண்ணு. அடுத்து இன்னொரு விதத்துல பார்க்கும் பொழுது இது ஒரு பாபிலோனியன் ஸ்டைல்ல என்ன சொல்றாங்க, பாபிலோனியர்கள் அவங்க வந்து பிடிச்சிட்டு போகும் பொழுது சிலரை நிர்வாணமாக்கி கொண்டு போறது அவர்களுடைய வழக்கம்.
அப்படி நிர்வாணமாக்கி கொண்டு போகக்கூடிய அந்த பாபிலோனியன் ஸ்டைல்ல இவர்களும் கொண்டு போயிருக்கப்பட்டிருப்பார்கள். இது ஒரு ஹிஸ்டாரிக் ப்ராஃபஸி. அப்ப அவர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, வஸ்திரத்து ஓரங்களை எடுத்து உன் முகம் மட்டும் தூக்கி எடுத்துனா அவர்களுடைய சட்டை கிட்ட எல்லாத்தையும் கலத்திட்டு அவர்களை நிர்வாணமாக இவர்கள் பிடித்து கொண்டு அவர்களுடைய தேசத்திற்கு கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகும் பொழுது அந்த மக்கள் தங்களை வெக்கி தங்கள் துக்கப்பட்டு நாங்க ஏன் வாழ்றோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தங்களை இழந்து நாங்க ஒரு அசீரியன் என்று தான் வெளியே சொல்ல முடியாதபடிக்கு நான் ஒரு காலத்துல இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணவேன் நான் பெரிய ஆளு என்று சொல்லி இனிமே சொல்லாதபடிக்கு ஞானல் பட்டு அவர்கள் அங்கே தங்களுடைய தலை கவிழ்ந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இது ஒண்ணு. அடுத்து நீங்க ஆறாவது வசனம் பார்க்கும்போது தீவெட்டிகளை எரிந்து உன்னை கனவீனப்படுத்தி வேடிக்கையாக்கி போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல ரெண்டு மூணு மீனிங் இருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம வரிசையாக பார்க்க போகின்றோம். பாலாய் போயிடுச்சு புலம்புகிறவர்கள் யாருன்னா இனிமேல் ஒருத்தன் உனக்கு நீ இந்த தேசத்தை உருவாக்கணும்னு சொல்லி வைப்ரண்டா எழும்பி வருவானா பாத்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு ஆறுதல் சொல்லுவர்களை தேடு அப்படின்னா எப்படின்னா ஒரு ஒரு ராஜானா அவனை கொல்லும் பொழுது அந்த ராஜாவோடு கூட இருந்த மக்கள்ல யாரோ ஒருத்தர் ரகசியமாக ஒரு இடத்துல பதுங்கி இருந்து அவர்கள் மக்களை சேர்த்து கொண்டு என்றைக்கு சான்ஸ் கிடைக்கும் நம்மளுடைய எதிரியை கொள்ளலாம்னு சொல்லி அந்த காலத்துல அதானே பிராக்டிஸ், அப்படியே பிராக்டிஸ் பண்ணி வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி இவர்களை கலகக்காரர்கள் என்று அழைப்பார்கள். அந்த கலகக்காரர்கள் அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கறதற்கு, அதாவது ஏன்னா இவங்க படை சிறுசா இருக்கு, இவங்களை வந்து அங்கீகரிப்பதற்கு பக்கத்துல உள்ள நாட்டு ராஜாவை போய் கேட்பாங்க, எங்களுக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க படை கொடுத்தா எங்க ஆட்களும் உங்க ஆட்களும் சேர்த்து அவங்கள பண்ணிடலாம்னு சொல்லி. இப்ப எப்படி நான் வந்து மறுபடியும் ஒரு முறை இது ஹிஸ்டரியில நடந்தது அததான் நான் சொல்லி திருப்பி சொல்ல போறேன். இந்த சம்பவங்கள்ல அசீரிய ராஜா எகிப்து ராஜாட்ட கேக்குறாரு. அப்படி கேட்டு எகிப்தும் அசீரியாவும் வந்து சண்டை போட வராங்க, ஆனா ஜெயிக்க முடியல. அததான் சொல்றாரு, உனக்கு ஒருத்த கொடுத்துருவானோ அப்படின்னு கேக்குறாரு. அங்கீகாரம் கொடுத்து உன் கூட வந்து போரிடுறதுக்கு மறுபடி நிப்பானோ, நின்னாலும் நீ ஜெயிச்சிருவியோ அப்படிங்கறத ஆண்டவருடைய கேள்வி. ஜெயிக்க மாட்ட அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒருவேளை அந்த ஹோப்பே இருக்கக்கூடாது. என்ன ஹோப் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாருன்னா மறுபடி ஒரு முறை நீ தலையெடுக்கக்கூடிய ஒரு ஹோப் இருக்காது. தீவெட்டிகளை எரிந்துன்னு பார்க்கும் பொழுது நீங்க நான் ஏற்கனவே முதல்ல இருந்து சொல்றாரு அந்த 1:10 நம்ம அவர் காய்ந்து போன சத்தையை போல எரிந்து போவார்கள் இருக்கு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 2:2 எரிந்து போவார்கள்ங்கிற வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இப்பவும் 3:3 சொல்றாரு இவைகள் தீவெட்டிகளை, அதாவது உன்னுடைய பட்டணம் தீ வைக்கப்படும் அப்படி சொல்லிட்டு அது மாத்திர விடாம வேடிக்கையாக்கி போடுவேன்கிறார். அதாவது மற்றவர்கள் எவனும் போகும் பொழுது உங்களை பார்த்து சிரிப்பான், அதை செப்பனியா தீர்க்கதரிசி சொல்றாரு. அதான் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இது எப்படி பாருங்க, நான் உங்களுக்கு எதிராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நாகும் மூலமாக அதை குறிப்பிடுகிறார். குறிப்பிடும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அதை எப்படி சொல்றாரு பாருங்க, இந்த நினைவே எப்படியும் தோந்து போகும். நீ இவ்வளவு பெரிய தேசமாக இருக்கிறீ எப்படியும் தோந்து போகும். 1:5 பின்பகுதி இப்படி சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு பெருமை பிடிக்கிறார். அப்ப நீங்க பாருங்க, பெருமையுள்ள அந்த தேசமாகி அந்த அசீரியாவை ஆண்டவர் அழிக்கிறார், அதற்கு எதிராக நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அவரு இந்த 2 நம்ம சொல்லும் பொழுது உன்னை எரிஞ்சு போடுவேங்கிறாரு, அதாவது உன்னை வந்து நான் கனவீனப்படுத்துவேன் அப்படிங்கிறாரு. அந்த கனவீனப்படுத்துவேங்கிறதா நம்ம என்ன சொல்றோம், அதை நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, மற்றவர்களுக்கு முன்பதாக இந்த நினைவே பட்டணத்தின் அசீரியர்கள் இப்பொழுது உயரத்தில் இருக்கிறார். அங்க சுத்தி இருக்கிற யாரும் அவனை எதிர்க்க முடியாத அளவுக்கு உயரத்துல இருக்கிறாங்க, அதனால அவன் மத்தவங்களை கொடுமைப்படுத்துறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, உங்களை நான் டிஸ்கஸ்ட் பண்ண வைப்பேன், அதாவது மற்றவர்கள் உங்களை பார்க்க அருவறுக்கத்தக்க ஒன்றை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அந்த எபிரேய வார்த்தையில ஷிக்குட்ஸ் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப அதற்கு என்ன சொல்றாங்க, அபாமினேஷன், அதாவது ஐ வில் மேக் யூ a disgusting thing அப்படின்னு சொல்றாரு. மற்றவர்களுக்கு முன்பதாக உங்களை பார்க்கும் பொழுது ஒரு அசிங்கமானதாக அருவறுக்கத்தக்க ஒன்றாக நான் மாற்றி காட்ட போகிறேன் அப்படிங்கிறார். அடுத்து ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, அது பேரு வெயில் அப்படின்னு. அந்த வெயில் என்கின்ற வார்த்தை பொதுவா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது இந்த மூஞ்சில எல்லாம் வெயில் போடுறத நீங்க பார்த்திருப்பீங்க. பெண்கள் வந்து யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் போடுறாங்க. அதே நேரத்துல அத நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூதர்களும் அந்த மாதிரி பிராக்டிஸ்ல உண்டு. இது எதற்காக அப்படின்னா நிறைய பின்னணியங்கள் இருக்கிறது. ஒன்று, இட்ஸ் அ டைப் ஆஃப் டிஸ்கிரேஸ். அந்த யூதர்கள் ஆக்சுவலா வந்து பெண்களாக பிறப்பதை அவர்கள் வெறுத்தார்கள் தான்.
அவர்கள் வந்து ஒரு ஜபம் தரம் செய்வாங்க. செய்யும் பொழுது அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, நான் வந்து ஒரு யூதனாக பிறந்ததற்கு நன்றி, நான் புறஜாதியானாக பிறக்காமல் இருந்ததற்கு நன்றி, நான் பெண்ணாக பிறக்காமல் இருந்ததற்கு நன்றி என்று அவர்கள் சொல்வார்கள். அப்ப அவர்கள் என்ன நம்புனாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதுல இப்பொழுதும் இஸ்லாமியர்கள்ல வந்து பெண்கள் வந்து அடிமைப்படுத்தப்பட்டுதான் இருக்கிறார்கள். அதுல குறிப்பாக இந்த இஸ்லாமிய டாக்டரின் பிளஸ் இந்த மாதிரி டாக்டரின்ஸ் எல்லாம் நீங்க இந்த காஸ்பல் அக்கார்டிங் டு தாமஸ் என்று 400 AD எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இருக்கிறது, அதுல எல்லாம் எப்படி இருக்கும், அதுல நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் பரலோகத்திற்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ராங் ஆன கான்செப்டே இங்க எழுதப்பட்டிருக்கும். அந்த அது ஒரு கல்ட், அது ஒரு கல்ட் குரூப். அப்ப அந்த மாதிரி ஒரு திங்கிங் இருக்கக்கூடியவர்கள் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, தே கன்சிடர் அந்த வெயில் எதுக்காக போடுறாங்கன்னா, தே ஆர் ஃபூலிஷ் பீப்புள். அப்ப அத மத்தவங்க அவர்களை ஏமாற்றி விடுவார்கள். மற்றவர்களுக்கு முன்பதாக அவர்கள் நிற்கத்தக்க முகத்தை காண்பிக்கத்தக்க அவ்வளவு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒண்ணு காண்பிப்பதற்காக அப்படி போடுவாங்க. அப்ப இவர் என்ன சொல்ல வராரு, நீ உன் மூஞ்ச மறைச்சிட்டு தான் மத்தவங்க முன்னாடி போவ, உன்னையே உனக்கு உன்னால மற்றவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அந்த மாதிரி காமிப்பார், அந்த மாதிரி சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, ஐ வில் மேக் யூ அ ஸ்பெக்டாக்கிள். மற்றவர்கள் உன்னை பார்த்து அவர்கள் இகழத்தக்கதாக, ரோயி என்ற ஒரு வார்த்தை பேர், ஒரு கேசிங் ஸ்டாக் பார்த்து சை அப்படின்னு நம்ம ஒரு அருவருக்க மாதிரி இருக்கும் அப்படிங்கிறார். அதையே செப்பனியா தீர்க்கதரிசி 2:15 எப்படி சொல்றாரு பாருங்க, 2:15 திருப்பி பாருங்க, அதுல எப்படி சொல்றாரு, நான் தான் என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று தன் இருதயத்திலே சொல்லி நிர்வசாரமாய் வாழ்ந்து களி கூர்ந்து இருக்கிற நகரம் இல்லை. அவங்க எப்படி நாகும் வந்து தனித்தனியா ஒவ்வொரு பாவத்தியா சொன்னத ஒரு வார்த்தையில முடிச்சிட்டாரு, நிர்விசாரமாய் வாழ்ந்து களி கூர்ந்து இருக்கிற நகரம் இதுவே என்று சொல்லி. அப்ப நீங்க யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்மள ஆண்டவர் இதைதான் கேட்க போறாரு. என்ன கேட்கிறாரு, நிர்விசாரமாய் களி கூர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறார். ஒரே வார்த்தை தான், நிர்விசாரமாயினா நான் பேசுறது காதுல உங்களுக்கு கேட்காதது போல. எத்தனையோ விதமான பிரசங்கங்கள் வந்ததுக்கு பிற்பாடு, எத்தனையோ விதமான வேதங்கள் நம்மளோடு கூட அந்த வசனங்கள் கம்யூனிகேட் பண்ணதுக்கு அப்புறம், எத்தனையோ விதமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் நம்ம காதுகள்ல நமக்கே சொன்னது போல இருந்ததுக்கு அப்புறமும், அதை நிர்விசாரமாய் இது எனக்கல்ல என்பது போல, இல்லைன்னா இன்னைக்கு இது தேவையில்லை என்பது போல கேட்காமல் வாழ்ந்து நம்ம இருக்கிறோம் இல்லையா, அததான் சொல்றது. கேட்டு களி கூர்ந்து இருக்கிற நகரம் இதுவே, இது பாலும் மிருக ஜீவன்களும் தாபரமும் ஆயிட்டேன். ஆசிரியர்களும் அப்படி இருந்தாங்க, அவர்களை பார்த்து அப்படி சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, இதன் வழியாய் அதன் வழியாய் போகிற இவனும் ஈசல் போட்டு தன் கையை கொட்டுவான். அதாவது அதை பார்த்து சிரிச்சிட்டு போவான், அசிங்கமா சிரிச்சிட்டு போவான், அவனே வழி போக்கேன், நடந்து போறதுக்கு இடம் இல்லாம நடந்து போயிட்டு இருக்கான், அவன் இந்த பட்டணமா ஒரு காலத்துல பெரிய இதா இருந்துச்சு இந்த அளவுக்கு அடிச்சு போட்டு போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அசிங்கமாக அவர்களை சிரிப்பான் என்று சொல்றாரு. இந்த டயோடோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியர் நினிவேயை பற்றி, அவர் கிரேக்க மொழியில, அவர் கிரேக்க வரலாற்று ஆசிரியர், அவர் எப்படி எழுதுறாரு அப்படின்னா, கொல்லப்பட்டவர்களினுடைய கூட்டம் மிகப்பெரியதுன்றார். அப்ப அந்த நினிவே பட்டணத்துல இருந்த மக்களை ஏராளமானவர்களை கொல்லிருக்காங்க, அதுல அந்த இரத்தம் நீரோடை போல பாய்ந்து வந்து நதியினுடைய நிறத்தையே மாத்தி போட்டது அப்படிங்கிற, அந்த அவ்வளவு அளவிற்கு அதை வந்து கொன்று மக்களை இந்த மேதியர்களும் பாபிலோனியர்கள் குவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு, அவர் எழுதின வசனம் அல்ல, அவர் எழுதின சரித்திரம் நமக்கு சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த நகரத்தை ஏராளமான அளவு கொள்ளையடித்தார்கள் என்று சொல்லி நான் நேரத்தே சொன்னேன். இன்றைய காலகட்டத்தின்படி ஜூன்ல அவர்கள் ஆரம்பித்து ஆகஸ்ட் வரைக்கும் அதை கொள்ளையடிச்சிருக்காங்கன்னா 3 மாசத்துல எந்த அளவுக்கு எடுத்திருப்பாங்கிறத பாருங்க. 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடியது ஒரு எக்ஸாம்பிள். இதை நான் பலமுறை சொல்லிட்டேன், இந்த இடத்தை வைத்துதான் இந்த நாகும் எழுதின காலகட்டத்தையே நம்மளால் தீர்மானிக்க முடியும். ஏன்னா இந்த சம்பவம் நடந்து முடிந்ததுக்கு அப்புறம்தான் இவர் இதை எழுதியிருக்கிறார் என்று சொல்லி இதுக்கு நமக்கு தெரிய வருகிறது. ஏன்னா அவர் அப்படி கோட் பண்றார், நதிகள் மத்தியில் இருக்கிற நோ மூனை பார்க்கலும் நிஷ்டேஷ்டமோ, அதை சுற்றிலும் தண்ணீர் இருக்கிறது, சமுத்திரமும் அதன் அரணும் சமுத்திர கால அதன் மதிலுமாய் இருக்கிறது, எத்தியோப்பியாவும் எகிப்தும் எண்ணிறந்த சேனையால் அதற்கு பலனாக இருந்தது, கூத்தும் லூபித்தும் அதற்கு சகாயமாய் இருந்தது. இப்ப ஆக்சுவலா என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த நான் ஏற்கனவே தீப்ஸை பத்தி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், அந்த தீப்ஸ் என்கின்ற பட்டணம் நோமோன் என்ற வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் சொல்றாரு, இது அழிந்து போகும் என்று சொல்லி அழியறதுக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசனம் சொல்றாரு. ஆண்டவர் வந்து ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா
தீர்க்கதரிசிகள்கிட்ட சொல்லாமல் எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி இன்னொரு தீர்க்க தரிசன புத்தகத்துல சொல்லியிருப்பாரு. அப்படி சொன்னதுபடி சுத்தி இருக்கிற அத்தனை தேசத்தின் அழிவையும் வேதாகமும் படி குறிச்சு வச்சிருக்கு. அதுல இந்த தீப்சன் என்ற பட்டணமும் ஒன்று. அதை ஏசாயா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த நோமோன் என்கின்ற பட்டணம் எகிப்திற்குரியது. அதை இவர்களுடைய இரண்டாம் சார்கன் மன்னன் தான் பிடிக்கிறார். எகிப்து எத்தியோப்பியாவோட சேர்ந்து இருக்கிறது. அப்போ ஒரு பெரிய ஸ்பேஸ். அப்ப என்னன்னா, இப்ப ஒரு விஷயம் நம்ம சொல்லும் பொழுது நீங்க பாருங்க, ஏசு கிறிஸ்துவிட்ட பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டா, ஏசு கிறிஸ்து வந்து ஆக்சுவலா ஒரு பிலாசாபிக்கலா ஒரு வித்தியாசமா மனிதனுக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் பரலோக ராஜ்யம். அப்ப அந்த பரலோக ராஜ்யத்தை ரொம்ப பிலாசாபிக்கலா வித்தியாசமா டெக்னிக்கல் பேக்ரவுண்டோட அவர் விளக்கி இருக்கலாம். ஆனா அப்படி விளக்குனா நமக்கு எப்படி புரியுதா பாருங்க, புரியாது. அப்ப ஏசு கிறிஸ்து ரொம்ப சிம்பிளா நமக்கு சொன்னாரு. என்ன சொன்னாரு, சிறு குழந்தைய பார்த்து இந்த சிறு குழந்தைய மாதிரி இருக்கு பரலோக ராஜ்யம் அப்படின்னாரு. கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறதுன்னு. அப்ப அந்த சின்ன சின்ன பொருட்களை காண்பிக்கும் பொழுது நமக்கு தெரிஞ்ச பொருள் அதெல்லாம், சின்ன குழந்தை மாதிரி நீ வந்து எந்த விதையும் பொருட்படுத்தாம இருக்கணும், கள்ளம் கபடமட்டு இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த அந்த விஷயங்களை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லும் பொழுது நமக்கு எப்படி இருக்கு, ஈஸியா புரியுது இல்ல? அதுதான் இந்த வசனத்தினுடைய பர்பஸும். இந்த மூன்று வசனமும் எப்படி சொல்றது பாருங்க, இது இந்த தீப்ஸ் பட்டணத்தை அழிச்சிட்டல, இது யார வச்சு அழிச்சேன், ஒன்ன வச்சுதான் அழிச்சேன். நீ அவ்வளோ பெரிய பட்டணம், அந்த பட்டணத்தை எகிப்து எத்தியோப்பியாவும் இன்னும் பல தேசங்களும் கண்ட்ரோல் பண்ண பட்டணத்தை நீ பிடிக்க முடியும்னா, ஓம் பட்டணத்தை நான் பிடிக்க முடியாதா? அதை விட நீ பெரிய ஆளா இருக்கியா அப்படின்னு சொல்றாரு. என்ன பெரிய பிரச்சனைனா, இங்க இவர்களுடைய ஆதாரம் என்னது, இவர்கள் 100 அடி சவறு, 150 அடி அகலம், 1200 காவல் கோபுரங்கள், இது எல்லாம் இருந்தாலும் இதை விட பெரிய ஆதாரம் டைக்ரஸ் நதி என்பது சுத்தி சூழ ஓட வச்சிருக்காங்க வாய்க்கால் வெட்டி. ஆனா இந்த நோமோன் என்கின்ற பட்டணத்திற்கான ஆதாரம் சமுத்திரம், கடல் தண்ணி சுத்தி ஓடுது. அது ஒரு தீவு போல கடல் தண்ணி அதை சுத்தி ஓட வச்சிருக்கப்பட்ட ஒரு பட்டணம். கடல் தண்ணியை தாண்டி போய் நீ ஒரு பட்டணத்தை புடிச்சிட்டு வரன்னா, நீ ஓம் பட்டணத்தை நீ வெறும் ஆத்து தண்ணியை வச்சு காப்பாத்திட்டு இருக்க, இது எவ்வளவு ஈஸி பாருங்க அப்படி சொல்றாரு. அதை அதை நம்ம அந்த சரித்திரத்தோட சேர்த்து பார்க்கும் பொழுது நமக்கு ஈஸியா இருக்கும். இது பாருங்க, இவர் என்ன 8-10 வசனம் சொல்றாரு பாருங்க, குடி விளக்கப்பட்டு சிறையிருப்பிலே கொண்டு போகப்பட்டார். நான் திருப்பி திருப்பி இந்த அசிரியர்களுடைய ஸ்டைல் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு இடத்திலிருந்து அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றி விடுவார்கள். குடி விளக்கப்பட்டுனா அந்த இடத்தை தூக்கிட்டு போய் வேற இடத்துக்கு கொண்டு போய் சிறைக்கு கொண்டு போயிருந்தாங்க. குழந்தைகள் எல்லாம் வீதிகளிலும் முனைகளிலும் மோதி அடிக்கப்பட்டார். இவ்வளவு குற்றமானவனா அசீரியன்றதற்காக அவன் செய்யும் பொழுது அவருடைய கணவான்களின் பேர் சீட்டு போட்டார்கள். யார கொல்லணும்னு சொல்லி சீட்டு போட்டு அவர்களை கொள்றது. தலையா பூவா தலையா விளாண்டவர்த்த கொன்னா எப்படி இருக்கும், இல்ல சீட்டு போட்டு இவனை ஃபர்ஸ்ட் பிக்கப் பண்றவனை ஃபர்ஸ்ட் கொல்லுவோம்னு சொல்லி அப்படி விளாண்டு கொண்டிருக்காங்க. அவருடைய பெரியவர்கள் எல்லாம் சங்கிலியினால் கட்டப்பட்டார்கள். அந்த தேசத்தை ஆட்சி செய்தவர்கள் அங்க இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் அவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, சங்கிலிகளினால் கட்டப்பட்டார்கள். அததான் என்ன சொல்றாரு, நீ இப்போ ஒரு கோட்டைன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறியே, அதை தாண்டி அதுக்குள்ள உனக்கு எங்கேயாவது ஒளிய முடியுமான்னு ஒளிந்துக்குவ, உனக்கு ஒரு நாள் அப்படி வரப்போகிறது. நீ இந்த தீப்ஸுக்கு என்ன பண்ணினியோ அதேதான் உனக்கும் வரப்போகிறது அப்படிங்கிற. இந்த தீப்ஸ் என்ற பட்டணம் நைல் நதியினுடைய கரையில இருந்தது. அது ஒரு பக்கம் சமுத்திரமும் அதுல சுத்தி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய உண்மை அது. அந்த பட்டணம் முழுவதும் ஒரு விதமான களிமண்ணினால் கட்டப்பட்ட ஒரு பட்டணம். அது ஒரு நாகரிக வளர்ச்சி முதிர்ந்த ஒரு பட்டணம். அந்த பட்டணத்திற்குள்ள நீங்க, நான் அன்னைக்கே சொன்னேன், 2 வகையான மிகப்பெரிய கோயில்கள் அங்கே காணப்பட்டது. அந்த மிகப்பெரிய கோயில் மாத்திரமல்ல, அது ஒரு பெரிய ஒரு ஒரு ஹில்லாக் ஏரியா. அதே மாதிரி அந்த பட்டணத்தை பிடிப்பது ரொம்ப கஷ்டம். அந்த பட்டணத்துல வாணிபம் செழித்து விடுது. அது ஒரு வளம் குளிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பட்டணமா இருந்துச்சு. அந்த பட்டணத்தையே உள்ள போய் பிடிச்சிட்டேப்பா, ஓம் பட்டணத்தை பிடிக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்ற. 12வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நினிவே இஸ் ரெடி ஃபார் ஜட்ஜ்மெண்ட் என்று ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றாரு. அது என்ன சொல்றாரு, நீங்க தீர்ப்புக்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படிங்கிறார். ஏன் ரெடி ஆயிட்டீங்கிறத எப்படி சொல்றாருன்னா, நிறைய உவமைகள் மூலமாக சொல்கிறார். என்ன சொல்றாரு, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அத்தி மரங்கள் அதிகமா இருக்கு. இப்ப நம்மகிட்ட யாராவது ஒருத்தர் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அத்தி பழங்களை போல நீ செழித்து விளங்குவாய் அப்படின்னா, வேதாகமத்துல படிச்சுதான் நமக்கு தெரியுது. மத்தபடி அத்தி பழங்களை போல செழித்து விளங்குவாய்னா பாப்பா அது எப்படி இருக்குன்னே தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நீ வாழ மரம் போல குலை தள்ளுவாய் அப்படின்னா, ஓஹோ வாழ மரம் போல சீக்கிரம் குலை தள்ளிடுவேன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி அந்த மக்களுக்கு அங்க சுத்தி அத்தி பழங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காடுகள், அத்தி காடுகள் நிறைந்த ஒரு இடம்.
அதனால அவர் சொல்றாரு அத்தி பழம் பழுத்து இருக்கிறது போல, அப்ப பழுத்து இருந்தா என்ன ஆகும், ஒரு அணில் வந்து கடிச்சு சாப்பிட்டு போயிடும், அப்படி இல்லைன்னா யாருமே கடிக்கலன்னா அதுவா கீழே விழுந்து அந்த பழம் வந்து செத்து போயிடும். அதே மாதிரி இது என்ன சொல்றாரு, அவைகள் குலுக்கப்பட்டால் அவைகளின் பழம் தின்கிறவன் வாயில் விழும் அப்படிங்கிறார். இரண்டாவது வசனம் இதே சொல்றாரு, நீ ரெடியா இருக்க, சாகிறதுக்கு ரெடியா இருக்க, உன்னை குலுக்கிட்டான்னா உன் மரத்தை லைட்டா டச் பண்ணான்னா உன் பழம் அப்படியே யார் பிடிக்க வர அவன் வாயில விடும் அப்படிங்கிறார். அதாவது யூ ஆர் ரெடி ஃபார் த ஜட்மெண்டே அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட வந்து அப்படி சொல்ற அந்த இந்த வசனங்கள் மூலமா கம்யூனிகேட் பண்ண போது எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி பண்ணாருன்னா நீங்கள் என்னுடைய நியாய தீர்ப்புக்கு ரெடியா இருக்கிறீங்க, நீங்க செஞ்ச தப்பெல்லாம் போதும், இப்போ நான் லைட்டா டச் பண்ணேன்னா உன் கதை முடிஞ்சிடும், நீங்க ஒண்ணுக்காக போயிருவீங்க, அப்புறம் நேரா நான் கொடுக்குற தண்டனை தான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் பாருங்க. இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து பார்க்கும் பொழுது பயங்கர அது ஒரு 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 பயத்தை கொடுக்கக்கூடிய வசனமா இருக்கும். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, இதோ உன் நடுவில் இருக்கிற ஜனங்கள் பேடிகள் இருக்கிறார். அது என்ன சொல்ல வராருன்னா ஒரு விதமாக அந்த மக்கள் ரொம்ப பெரிய போர் வீரர்களாக இருந்தாங்க, இப்போ காலப்போக்கள் அப்படியே போய் போய் இப்ப தேசத்துல இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளவு வலிமையான ஆட்கள் இல்ல. சனகரிப் இருந்தாரு, சார்கன் எல்லாம் இருந்தாரு, அஷூர் பாணிப்பால் எல்லாம் இருந்தாரு, பெரிய ஆட்கள் தான் உங்க தேசத்துல இருந்த மக்கள். ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஷின்சுருடின் அவர் தற்கொலை செய்து கொண்ட ஒரு மனிதர், தற்கொலை செய்து தான் கடைசியில முடிவு எடுக்கிறார். அப்போ அவரை பேடிகள்னு திட்டுறார், நீ ஒரு சரியான ஆண்மகன் அல்ல உன்ட்ட இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி இந்த இந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமா சொல்றார். இந்த தேசத்தின் வாசல்கள் சத்துருக்கு முன்பாய் திறவுண்டு போகுங்க. ஏன் நான் இதை நீங்க நான் திருப்பி திருப்பி இந்த ஹிஸ்டரியோட நீங்க கம்பைன் பண்ணணும், தேசத்துல 15 வாசல் அதை திறந்தாதான் உள்ள போக முடியும். ஏன் அவங்க பாதுகாப்பா இருக்காங்க, திறக்க முடியாது வெளியே இருந்து, அவ்வளோ பெரிய அவர்கள் கட்டமைப்பு. அப்போ அந்த திறவுண்டு போகும்னா இந்த தேசத்தின் வாசல்களை உடைப்பான், ஒரு நாள் வெளியே வருவான். இதை எந்த வகையில இதை நம்ம கம்பேர் பண்ணலாம்னா 1:8 ஏற்கனவே சொல்லிச்சு, என்ன சொல்லிச்சு, புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வசங்காரம் பண்ணுவேன். அப்போ ஒரு பக்கத்துல இருக்கிற சுவரை அவர்களை அழித்து விட்டு போய்விட்டா இப்ப தேசம் திறவுண்டு போய்விடும். அப்ப என்ன ஆகும், சத்ருவுக்கு முன்பதாக வாசல்கள் திறக்கப்படும்னா அங்க இருக்கிற டோரு கேட்டை எல்லாம் பிஞ்சு போச்சு, இப்போ மேதியர்களும் அங்க இருக்கக்கூடிய பாபிலோனியர்களும் உள்ள போறாங்க. அக்னி உன் தாழ்பாலை பச்சிக்கும், மறுபடி 1:10 தீக்கரையாக்குவேன் சொன்னார், அக்னி வைத்து அவர்களை எரிக்க போகிறார்கள். அதுதான் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயத்தை நமக்கு காண்பிக்கிறது. என்ன அவர்கள் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த முச்சிக்கைக்கு தண்ணீர் முண்டு வை அப்படிங்கறதெல்லாம் இப்ப பொதுவா என்ன சொல்லுவோம், இதெல்லாம் சடங்காச்சாரம் மாதிரி அவர்கள் வந்து ஒரு வணக்கம் செலுத்துவதற்கு தண்ணீர் எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி காரியங்கள். இப்போ ஒரு எப்படி சொல்றது, ஒரு திருமணம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம என்ன சொல்றோம், நம்மளுடைய தமிழ் பண்பாடுல சொல்றேன், பழங்கள்லாம் கொண்டு போறோம், பூ வச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்றோம்ல, அத அப்படின்னா என்ன அர்த்தம், திருமணம் பண்ண உறுதியாக்குறோம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி என்ன சொல்றாரு, உனக்கு நாள் குறிச்சாச்சு, நீ அதுக்கு தண்ணி எடுத்து வச்சு ஆயத்தமா இருந்துக்கோ, முடிஞ்சா உன்னுடைய சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய பாதுகாப்பை பலப்படுத்து, என்ன அந்த சேற்றிலே போய் களிமண்ணை மீதி சூளையை கெட்டிப்படுத்துனா இவர்கள் எதை வைத்து அந்த பில்டிங்க கட்டுவாங்க, சேற்றில இருக்கக்கூடிய அந்த காலத்திலேயே அந்த பண்ணியிருக்காங்க பாருங்க, அந்த காலத்திலேயே பிரிக்ஸ் உருவாக்கியிருக்காங்க, ஓடுகள் உருவாக்கியிருக்காங்க, எப்படி அவங்க அந்த பில்டிங்க இன்னும் கொஞ்சம் பெருசா எப்படி அந்த அரண்களை கட்ட முடியும், அவர்கள் செங்கல் உருவாக்கணும். அப்போ சேற்றை மிதிச்சு களிமண்ணை மிதிச்சு அதை வந்து சூளையில சுட்டு எடுத்து அந்த செங்கலை கொண்டு வந்து அங்க வச்சு கட்டணும். அப்போ அவர்களை அதுதான் சொல்றாரு, நீ வேணா முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் அந்த ஹைட்ட கூட்டி பாத்துக்கோ, இதெல்லாம் முடிஞ்சா பண்ணி பார்த்துக்கோ, ஆனா உன்னை என்ன பண்ண போகுது, அக்னி உன்னை பட்சிக்க போகுது, பட்டயம் உன்னை சங்கரிக்க போகுது. இதெல்லாம் வரிசையா நீங்க பாத்தீங்கனாலே ஒரு ஆப்சர்வேஷன் ரைட்டா பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அக்னி பட்சிக்க போகுது, பட்டயம் சங்கரிக்க போகுது. அப்போ பாபிலோனியர்கள் மேதியர்கள் வராங்க, தீ வைக்க போறாங்க, வாளினால் வெட்ட போகிறாங்க. நேற்று ஏற்கனவே நம்ம பார்க்கும்போது 2:4 நம்ம பார்த்தோம், 4 சொல்றது ரதங்கள்ல தெருக்கள்ல ரதங்கள் இந்த இடதுசாரி வலதுசாரி வந்து எல்லாத்தையும் கொண்டுகிட்டே போக போகுது. என்ன அப்போ அதை சொல்றாரு, அடுத்தது இருக்கிறது எல்லாம் நம்ம ரொம்ப நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், பச்சை கிளைகளை போல உன்னை பட்சித்து போறது. அப்படின்னா இது பொதுவாக அந்த காலகட்டத்துல அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல ஒரு மிகப்பெரிய த்ரெட் இப்படி இருக்கு பாருங்க. இப்போ கூட சில பறவைகள்னால இருக்கு, என்னன்னா இந்த பறவைகள் கூட்டமாக ஒரு நேரத்துல வரும், ஆயிரக்கணக்கான பறவைகள் ஒரே நேரத்துல வயல்ல வந்து அப்படி உக்காந்து வயலை மொட்டையாக்கிட்டு போயிடும். சோளம் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சோள கதிர்களை சாப்பிடுறதுக்கு ஒரு நாள்ல 10,000 பறவை வருதுன்னா அந்த வயல் மிஞ்சி இருக்குமா,
அவ்வளவு பறவையை உட்கார்ந்து வளர்ந்து முதிர்ந்து இருக்கக்கூடிய அந்த சோளக்கதிரை அப்படியே அவளத்தையும் கடிச்சு கொறிச்சு அப்படியே சாப்பிட்டு பிச்சு போட்டுட்டு அதை அப்படியே தூக்கிட்டு போயிடும். அந்த பிச்சு போட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சோடனே அது ஒரு அரை மணி நேரத்துல அந்த இடத்த காலி பண்ணிடும். அப்ப என்ன ஆகும், அந்த வயல் ஒன்றும் இல்லாமல் அதுல அறுவடை எதுவும் கிடைக்காம போயிடும். அப்படிதான் சொல்றாரு, இது பச்சை கிளிகளை போல உன்னை பட்சிக்கப்படும். உன்னை பச்சை கிளி எத்தனை ஆக்கிக்கொள், அது அடுத்த லெவல்ல நீங்க பாக்கணும். அது எப்படி சொல்றாரு, முடிஞ்சா நீயும் அந்த மாதிரி பச்சை கிளியா இம்ம போய் வேற ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு இல்ல உன்னை எதிர்க்க வர்றவனை பிடிக்கிறதுக்கு தயாராகிக்கோ அப்படிங்கிறார். அவன் பச்சை கிளி மாதிரி உன்னை சாப்பிடுவாங்கிறது முதல். ரெண்டாவது என்ன சொல்றாரு, உன்னை பச்சை கிளி எத்தனை ஆக்கிக்கொள்னா உன்னால முடிஞ்சா அவர்களை போல நீயும் போய் அவர்களை பிடிக்கிறதுக்கு தயாராகிக்கோங்கிறார். ஏன் நான் பாருங்க, நான் நேரத்தை காமிச்சேன் ஏசாயம் 37வது அதிகாரமா, அங்க நீங்க பார்க்கும் பொழுது என்ன சொல்றாரு, ரப்சாக்கே நான் உனக்கு 2000 குதிரை தாரேன், ஏற தகுந்த ஆள் உன்ட்ட இருந்துச்சுன்னா என்னை ஏத்து நீ போறதவா, நானும் உன்ட்ட போரிட்டு வரேன், என்கிட்ட ஒரு ஆளை நீ அடிச்சுக்காமி அப்படின்னு கேக்குறான். இப்போ ஆண்டவர் அதே சவால விடுறாரு, என்ன சொல்றாரு, பச்சைக்கிளி மாதிரி வரப்போகுது ஆட்கள் எல்லாம் உன்னை பட்சிக்கிறதுக்கு, உன்னால முடிஞ்சா நீயும் பச்சைக்கிளியா மாத்திக்கோ இருந்து பாரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, உன்னை வெட்டிக்கிளி எத்தனை ஆக்கி கொடுங்க, பச்சை கிளி கூட என்ன பண்ணும், 1000 வரும், வெட்டு கிளி 1,000,000 வரும். அப்ப என்ன சொல்றாரு, முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் ஆளை கூட சேர்த்துக்கோ, உன்னால யாரெல்லாம் முடியுமோ கூட்டிக்கோ, ஆனா உன்னால காப்பாற்ற முடியும், அதுதான் மேட்டர். இங்க நமக்கு சொல்ல வர்றது என்னது, உன்னால் நீ 1000 வந்தாலும் 1,000,000 வந்தாலும் இந்த பட்டணம் அழிக்கப்படக்கூடாது, உன்னால் காப்பாற்ற முடியும். ஏன்னா யாரு, உன் ராஜா இப்போ ஒரு பேடி, உன்னால அதை வந்து அந்த நம்ம அப்படி கூட சொல்லக்கூடாது, உன் ராஜா ஒரு ஒரு பெரிய வீரன் கிடையாது, பழைய ஆட்கள் வீரனாக இருந்தார்கள். அதை அப்படி சொல்லும் பொழுது எப்படி சொல்றாரு, நீ வந்து ஏற்கனவே ஜட்மெண்ட் டேக்கு ரைப் ஆகி உட்கார்ந்துருக்க அப்படிங்கிற இப்படி ஒரு பயங்கரமான ஒரு தீர்ப்பை நமக்கு அங்கே சொல்லுவதை நமக்கு பார்க்க முடியுது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இதுல நீங்க பார்க்கும் பொழுது அங்கே நிறைய சாம்பல் குவியல்கள் இருந்ததாக அவர்கள் சொல்கிறார். அப்ப நீங்க அதை எரிந்திருக்கிறதை ஆவணப்படுத்துகிறது, நிறைய இடங்கள்ல சாம்பல் இருந்துச்சு, நிறைய இடங்கள்ல அது எரித்திருப்பதை, அங்கே எரிந்து போன பாதி பாதியான சம பொருட்கள் கிடைத்திருப்பது நமக்கு தெரிய வருகிறது. அடுத்தது நீங்க பார்க்கும் பொழுது இந்த நாகும் இந்த ஒரு விதத்துல இந்த மக்களை கேவலப்படுத்துற மாதிரி கேலி செய்து பேசுகிறார். என்னன்னா முடிஞ்சா நீங்க செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்ன முடிஞ்சா செஞ்சுக்கோங்கிறார். இந்த வெட்டுக்கிளி இந்த பச்சைக்கிளி எல்லாம் பைபிள் ஃபுல்லா நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க ஆமோஸ்ல பாத்தீங்கன்னா அவரு வெட்டுக்கிளியை வச்சு பயங்கரமா சொல்றாரு, ஒரு லோக்கஸ்ட் ட்ரைப் ஒன்று வரும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஈஜிப்ட்ல 10 வகையான வாதைகள்ல அவரும் ஒரு பிளேக் ஆஃப் லோக்கஸ்ட் ஒன்று இருக்குது, அங்க வந்து இந்த மாதிரி அனுப்பி ஆண்ட செய்ததை நமக்கு பார்க்க முடிகின்றது. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 41வது அதிகாரம் 16வது வசனம் நமக்கு சொல்லுது, என்ன இதெல்லாம் வந்து ஆண்டவர் அனுப்புகின்ற ஒரு வகையான தண்டனையை குறிக்கிற ஒரு சான்றுகளாக நமக்கு தெரிய வருகிறது. அப்ப ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க, நீங்க ஜட்மெண்ட்டுக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள், உன்னால இப்ப எதிர்க்கிற அளவுக்கு சக்தி இல்லை, உன் தேசத்தினுடைய தாழ்பால்களை அக்னி பட்சிக்கும் இருக்கு. அதான் தொல்பொருளாளர்கள் அங்கு உள்ள கதவுகள் பாதி எரிந்து மீதி காணப்படுவதை அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். அப்புறம் என்ன சொல்றாரு, நீ முடிஞ்சா அந்த தேசத்து பட்டணத்தை கெட்டி பார்த்துக்கோ, ஆனா உன்னை வெட்டுக்கிளி மாதிரி வேணாலும் மாத்தி பார்த்துக்கோ, பச்சைக்கிளினாலும் மாத்தி பார்த்துக்கோ, பச்சைக்கிளிகள் வந்து பட்சித்து போடுவதை போல உன்னை இந்த தேசத்து மக்களை பட்சிக்க ஒருத்த வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ற. இது ஒரு பயங்கரமான ஒரு வித்தியாசமான என்ன சொல்றது ப்ராஃபசி. அடுத்த என்ன சொல்றாங்க, அடுத்த 16-19 வசனம் வரைக்கும் நமக்கு சொல்லுகின்ற காரியம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, யுவர் லீடர்ஸ் ஆர் வீக் அப்படின்னு சொல்கிறார். உங்க லீடர்ஸ் எல்லாம் வீக்கா இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லுகிறதே நமக்கு பார்க்க முடியும். என்ன சொல்றாரு பாருங்க, அவரை இந்த நினிவேயினுடைய மிகப்பெரிய சக்சஸ்க்கு காரணம், எனி சிவிலைசேஷன் ஒரு சக்சஸ் அட்டைன் பண்ணணும்னா அவர்கள் வர்த்தகத்துல கை வைத்திருப்பாங்க. இப்போ இன்னைக்கு எந்த உலக நாடு அதிகமான வர்த்தகத்தை செய்கிறதோ அந்த நாடுதான் வல்லரசாக இருக்கிறது. எல்லா இடத்துலயும் வர்த்தகத்தை செய்து கொண்டிருக்கின்ற நாடு, பணப்புழக்கம் அதிகமாக வைத்திருக்கிற நாடு பெரிய நாடு. இன்னும் நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன், காயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணினதே அசீரியன் சிவிலைசேஷன்ல தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு சில சான்றுகள் சொல்றாங்க, அவர்கள் தான் வந்து ஒரு அதாவது பண்டமாற்று முறையை ஒழித்து ஒரு காயினை கொடுத்துட்டு அதுக்கு மேல ஒரு பொருளை வாங்குறத அவங்க தான் இன்ட்ரடியூஸே பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்து மக்கள் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க பாருங்க, வர்த்தகரை வானத்து நட்சத்திரங்களிலும் அதிகமாக்கினாய் அப்படிங்கிறாங்க. இவை இந்த பச்சை கிளிகள் பரவி பறந்து போகும் அப்படிங்கிறாங்க.
ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த மக்களுக்கு வெளியே நிறைய வர்த்தகம் பண்ண போயிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் தப்பிச்சுக்குவாங்க நினிவே பட்டணத்துல இருந்து போனவங்க. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, மடு உன் மகுட வர்த்தகர் வெட்டுக்கிளிகளும் உன் தலக்கர்த்த பெருங்கிளிகளும் சமானமாயிருக்கிறார்கள். இப்ப எப்படி நீங்க பாருங்க, இவர்களால பிரயோஜனம் இல்லைங்கிறத சொல்ல வர, உனக்கு வர்த்தகர்கள் வானத்து நட்சத்திரம் போல இருந்தாலும், மகுட வர்த்தனர்னா உன்னுடைய ராஜாக்கள் குறுநிற மன்னர்கள், உன்னால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட கமாண்டோஸ், அங்கங்க அந்த தேசத்திற்கு பொறுத்தன பொறுப்பென வைக்கப்பட்டவர்கள் வெட்டுக்கிளிகளை போல ஏராளப்படுத்துறார்கள். உன் தலக்கர்த்தர்கள் தான் இதற்கு தளபதி, உன்னுடைய தளபதிகள் தேசத்துல போர் செய்வதற்கு போகக்கூடியவங்க பெருங்கிளிகளை போல ஏராளமானவர்கள் என்றார்கள். ஆனா இவர்கள் எல்லாம் குளிர்ச்சியான நாளில் வேலிகளில் பாளையம் இறங்கி சூரிய அஸ்தமனத்தில் பறந்து போகும் பின்பு அவர்கள் இருக்கும் இடம் என்னன்னு தெரியாது. இந்த அட்டாக் வரும் பொழுது அவங்க எல்லாம் தப்பிச்சு போயிருவாங்க, கொஞ்சம் பேரு கொஞ்சம் பேர் அகப்பட்டுக்குவாங்க, உனக்குன்னு போடுறதுக்கு இருக்க மாட்டாங்க ஆள்னு சொல்றாரு. வர்த்தகராக இருக்கட்டும், நீ வைத்த கமாண்டோஸாக இருக்கட்டும், உன்னுடைய தளபதிகளாக இருக்கட்டும், எல்லாம் வந்த மாதிரி இருக்கும், பிடிபட்ட மாதிரி இருக்கும், தப்பிச்சு போன மாதிரி இருக்கும், நின்னு போடுறதுக்கு ஆள் இருக்காரு. அதைதான் சொல்ல வர்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, உன் மேய்ப்பர்கள் உறங்குவார்கள். அப்படின்னா உன் காவல் காக்கிற தேசத்தை காவல்ந்து காத்து கொண்டிருக்கிறவர்கள் உறங்கி கொண்டிருப்பார்கள்னா சரியா அவர்களால செய்ய முடியாதுங்கிறார். உன் பிரபலஸ்தர் படுத்திருப்பார்கள், அவர்கள் எல்லாம் பிரபலஸ்தர்கள் போர் முனையில நிக்காமல் அவர்கள் படுக்கக்கூடிய சூழ்நிலையில இருப்பார்கள். உன் ஜனங்கள் பர்வதங்கள் மேல் சிதறி இருக்கிறார்கள், அவர்களை கூட்டி சேர்ப்பவன் இல்லைங்கிறார். இப்ப இந்த மாதிரி ஒரு போர் நடக்கும் பொழுது, அசீரியா விழுந்து போகும் பொழுது, அந்த தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் சுத்தி சிதறடிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனா இது யாராவது ஒருத்தர் வந்து கூட்டி சேர்த்து இவர்களை வந்து குடிச்சிட்டு வந்து மறுபடியும் ஒரு ராஜாங்கமா மாத்தணும்ல, அதுக்கு ஆள் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. 19வது வசனம் எப்படி சொல்றாரு பாருங்க, உன் நொறுந்துதலுக்கு பரிகாரம் இல்லை, காயம் கொடியது, உன் செய்தியை கேட்பவன் யாரும் உன் பேரில் கை கொட்டுவார்கள், பொல்லாப்பு இனி யார் பேரில் தான் பாயாமல் போய் சென்றது. ஆக்சுவலா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு சவால் மாதிரி கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு, நீ ஏற்கனவே பண்ணினது ரொம்ப கொடூரம், அதுக்கு பரிகாரம் இல்லைங்க. இந்த வசனம் பயங்கர கேள்விக்குறியான ஒரு வசனம், ஆண்டவரால் மன்னிக்க முடியாத குற்றம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி. இது பழைய ஏற்பாடு காலம், கான்டெக்ஸ்ட்ல பொருத்தணும். நான் எப்பவுமே சொல்றேன், இந்த இஃப் யூ ரிமூவ் அ டெக்ஸ்ட் ஃப்ரம் த கான்டெக்ஸ்ட் இட் பிகம்ஸ் அ ப்ரீ டெக்ஸ்ட். அந்த வசனத்தை தனியா எடுத்து வசனத்துக்கான அர்த்தத்தை நீங்கள் எப்படி புகுத்தினீங்கனாலும் அதற்கு பெரிய ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் நீங்க கொடுக்க முடியாது. காரணம் கான்டெக்ஸ்டோட படிக்கும் பொழுதுதான் அதுல இருந்து அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து உங்களுக்கு அந்த அர்த்தம் புரிஞ்சாதான் சரியான ஒரு அர்த்தத்துக்கு நீங்க புரிஞ்சுக்கொள்ள முடியும். இது எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உன் நொறுக்குதலுக்கு பரிகாரம் இல்லைன்னா, பழைய ஏற்பாட்டு காலகட்டத்துல கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற சத்தம் இருந்த அந்த காலகட்டத்துல அவர்கள் ஒரு தேசத்தை பிடிக்கிறது தான் ரட்சிப்பு என்று தாவீது நினைச்சு எழுதுறாரு. அந்த காலகட்டத்துல அவர் அழித்து கொலை செய்து மக்களை ரட்சித்தேன் என்று சொல்லுகின்ற அந்த காலகட்டத்துல அவர் ஆண்டவர் ஏற்கனவே இவர்களை எச்சரித்திருந்தும் வழிவிலகி போன இவர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்றார். இனிமேல் உனக்கு டைம் இல்ல, ஒன் டைம் ஜட்மெண்ட் டைம் இஸ் நியர் அப்படின்னு அவர் சொல்ற ஒரு வசனத்தை பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் அப்புறம் அவங்க திரும்பவும் இல்ல, அது அடுத்த கதை. உன் காயம் கொடியது, உன் செய்தியை கேட்போர் யாரும் கை கொட்டுவார்கள், உனக்கு உனக்கு இன்னும் ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருக்காது. உன்னை பார்த்து அவர்கள் வந்து அசிரியாவுக்கா நாங்க துணை நிற்கிறோம்னு சொல்றதுக்கு ஆள் இருக்காது. ஏன்னா நீ சுத்தி இருக்கிற எல்லாரையும் ஏற்கனவே அடிச்சு வச்சிருக்க, யாரையாவது விட்டு வச்சிருக்கணும்பா, இருக்கிற எல்லாரையும் நீ அடிச்சு வச்சிருக்கிறன்னா எப்படி இந்த மாதிரி உனக்கு யாரு வருவாங்க அப்படின்னு சொல்கிறதை நமக்கு பார்க்க முடிகின்றது. இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பக்கத்தில் இருக்கிற தேசங்களுக்கு வணிகர்கள் தளபதிகள் மேய்ப்பர்கள் பிரபுக்கள் இவர்கள் எல்லாம் அவர்களை அனுப்பி ராஜாங்கம் நடத்தினார்கள், வியாபாரம் பண்ணாங்க. அவர்கள் செஞ்சு வித்ததாக நிறைய தரவுகள் இருக்கிறதை விட வாங்கி வித்ததாக தான் தரவுகள் அதிகமாக இருக்கிறது. சங்கீதம் 73:16-20 வசனம் வரைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வசனம் கிட்டத்தட்ட இதனோடு ஒத்து போகிறத பார்க்க முடியும். அவர்கள் நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்கள்னால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள்னு சொல்றார். இதை விட அழகா 18வது வசனம் சொல்லுது, நிச்சயமாகவே நீர் அவர்களை சர்க்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விளப்பண்ணுகிறேன் அப்படிங்கிற துன்மார்க்கனை பார்த்து சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவனை சருக்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விளப்பண்ணுகிறாராம். அப்ப நமக்கு தெரியுது துன்மார்க்கன் ஏதோ மாட மாளிகைகளை கட்டி பெருசாக இருக்கிறான், அவன் வீடு பெருசா இருக்குது, அவனுக்கு நிறைய நிலப்புடங்கள் இருக்கிறது, அவனுக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது, அரசியல் செல்வாக்கு இருக்கிறது, மற்றவர்களுக்கு முன்பதாக மதிப்பு மிக்க ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா வேதவசனம் என்ன சொல்றது பாருங்க, துன்மார்க்கன் சருக்கலான இடத்துல ஆண்டவர் நிறுத்தி வச்சிருக்கிறாராம். அவன் எப்ப கீழே விழுந்து சாவான்னு அவனுக்கே தெரியாது, பாலான இடங்களில் விளப்பண போகிறாராம். அப்ப நம்ம யோசித்து பாருங்க, துன்மார்க்கனை பார்த்து நம்ம யோசிக்க கூடாதான்,
துன்மார்க்கனை பார்த்து நம்ம ஐயோ இவ்வளவு பெருசா துன்மார்க்கர்கள் வளர்ந்திருக்கிறார்களே என்று சொல்லக்கூடாதான். ஏன்னா 17 வசனம் சொல்லுது, அவர்கள் முடிவு கணித்து உணரும் அளவும் அது அவன் பார்வைக்கு விசனமாய் இருக்கிறது அப்படிங்கிறார். அதெல்லாம் முடிவை பாத்தீங்கன்னா விசனமாயிருக்கும், ரொம்ப மோசமா இருக்கும் அப்படிங்கிறாரு. நிமிஷத்தில் அவர்கள் பாழாய் போவார்கள், உனக்கு தெரியாத அப்படிங்கிறார் நம்மகிட்ட. அது அவன் துன்மார்க்கனை பார்த்து நீ ஏன் வானு வாய பிளக்கணும். அசீரியர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் நிமிஷத்தில் அழிந்து போனார்கள்ங்கிற மாதிரி கொஞ்ச காலத்துல அழிஞ்சு போனாங்க. நல்லா மேல வரும் பொழுது பீக்ல இருக்கிற ஒரு மக்கள் டக்குன்னு கீழே இறங்கி அழிந்து போகிறது என்பது கொடூரமான சூழ்நிலை. அததான் இங்க நமக்கு சொல்லுறதை நமக்கு பார்க்க முடிகின்றது. என்ன நடந்தது 612 வருடத்திலிருந்து 609 BC வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இரண்டு அசீரிய தலைநகரும் முடிவு பெரிய முடிவாக இருக்கவில்லை. இந்த நினைவே பட்டணம் அழிக்கப்பட்டது. அசூர் என்கின்ற பட்டணம் ஏற்கனவே மேதியர்களால் பிடிக்கப்பட்டுச்சு. நான் நேற்று சொல்லும் பொழுதே சொன்னேன். இதுல என்ன பண்றான், இந்த நினைவே அழிந்து பிற்பாடு அதை அசூர் உபாலிட் 2 என்கின்ற ஒரு மன்னன், ஹரான் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, நான் அன்னைக்கு ஏற்கனவே காமிச்சேன், அது மெசொப்பொட்டாமியால இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான், அதுல ஒரு சிறு ராஜ்யத்தை அமைக்கின்றார். அந்த அசூர் உபாலிட் என்கின்ற மன்னன் நபாபொலேசரோடு சேர்ந்து அவர் என்ன பண்றாரு, பாபிலோனை எதிர்த்து அவர் போர் செய்யறதுக்கு அவர் போறாரு. அதுக்கு முன்னாடி தனியாக அவர் நபாபொலேசரை எதிர்க்க ட்ரை பண்றாரு. ஆனா அந்த அசூர் உபாலிட் 2 நபாபொலேசர் அடக்கி ஒடுக்கி அவர் என்ன பண்றாரு, அவர் அசீரியாவை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு மறுபடி கொண்டு போயிருந்தார். அதனால் இந்த ஹரானை விட்டு இந்த அசூர் உபாலிட் 2 வெளியேறுறார். வெளியேறி அவர் 610 595 வரைக்கும் அவர்கள் எகிப்தியர்களை சார்ந்து போகிறார். இப்போ நீங்க நான் சொன்ன அந்த வசனம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். என்ன சொல்றாரு, உன் பேரிலே யார்தான் நம்பிக்கையா இருப்பார் என்று ஆண்டவர் சொன்னார். அது என்ன சொன்னாரு, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாராவது வந்துருவாங்களான்னு நான் பார்ப்போம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அதை நீங்க பாருங்க. இப்ப என்ன பண்றான், பாரோ நேகா என்று சொல்லக்கூடிய மன்னன் 610 அவன் ஒரு இராணுவத்தை தூக்கி கொண்டு கூட்டிக் கொண்டு இந்த எகிப்திய மன்னன் இவன் இந்த அசூர் உபாலிட் 2 சார்ந்து ஒரு போருக்காக வர. அப்படி போருக்கு வரும் பொழுது நீங்க 2 புத்தகம் 35:20-25 வாஸ்து பாத்தீங்கன்னா, யோசியா ராஜா என்ன பண்றாரு, அவரை எதிர்த்துட்டு போய் பாரோ நேகாட்ட சண்டைக்கு போறாரு. இத வந்து இவர்கள் அந்த பாரோ நேகா சொல்றான், உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, நான் பாபிலோன்காரனை அடிக்க போறேன், நீ வந்து ஏன் என்ன என்ட சண்டைக்கு வர அப்படின்னு சொல்லி. அந்த காலகட்டத்துல பாபிலோனு கீழேதான் இவங்க எல்லாரும் இருக்காங்க, நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன பிரச்சனைனா, நீங்க எதிரிக்கு எதிரி யார் அப்படின்னா நண்பனாக மாறிவிடுகின்றான். அதுதான் இப்ப பிரச்சனை. இப்ப என்னன்னா, அசிரியருக்கு எதிரி யாரு, இப்ப பாபிலோனியர்கள். பாபிலோனியர்கள் மேதியர்கள் தான் சேர்ந்துட்டாங்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், நபாபொலேசருடைய மகனாகி நேபுகாத்நேச்சாருக்கு மேதியர்களுடைய மக தலைவனுடைய மகளை கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. அப்ப என்னாச்சு, ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க ஒரு திருமண உறவின் மூலமாக. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்ப அசிரியர்களின் எதிரி பாபிலோன், நபாபொலேசர் ஈஜிப்டை பிடிச்சு வச்சிருக்கிறாரு. அப்ப எகிப்தியனுக்கு யார் எதிரி, அவனுக்கும் பாபிலோன் தான். அப்போ ஏற்கனவே தன்னுடைய எதிரியாக இருந்த எகிப்து அசிரியர்கள் ஒரு நாள் பிடிச்சு வச்சிருந்தாங்க. எகிப்து ராஜா என்ன நினைக்கான், நம்ம இந்த அசிரியாவை மறுபடி மேல எழுப்பிட்டோம்னா பாபிலோனை சப்ரஸ் பண்ணிடலாம். இவன் அசிரியன் என்ன நினைக்கான், எகிப்தியன் கூட சேர்ந்து பாபிலோனை நசுக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம மேல வந்து எகிப்தை நசுக்கலாம். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு அக்ரிமெண்ட்ல போருக்கு போறாங்க. அப்போ நம்ம ஆளு யோசியா ராஜா நல்ல ராஜா, அந்த ராஜா என்ன பண்றாரு, தேவையில்லாம உள்ள என்ட்ரு ஆகிறதாக யார் சொல்றா, பாரோ நேகா சொல்றாரு. நீங்க 2:35 நீங்க வாஸ்து பாக்கணும். அவனை கொன்று போட்டு விடுக்கிறார்கள். அவனை சொல்றாரு, அவன் திரும்பி போய் மாறு வேஷத்தில் வந்து அவன் உள்ள போறான். வில் வீரர்கள் அவனை சூழ்ந்து அவனை வில் எய்து கொள்ளுகிறார்கள். அவனை அப்படியே தூக்கிட்டு வந்து தேசம் வரைக்கும் கொண்டு வராங்க. அங்க அவனுடைய ரத்தம் அங்கே சிந்தப்படுகின்றது. எரேமியா அவனுக்கு குழம்பல் பாடுகிறதை நமக்கு பார்க்க முடிகின்றது. இது நடக்கிறது 609 வருடத்துல இப்படி நடக்கிறது. ஆனா இங்க என்ன ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நேகாவின் படைகளை கூட்டிக்கிட்டு ஹரான் என்கின்ற அந்த பட்டணத்தை இந்த அசூர் உபாலி 2 கைப்பற்ற அவர்கள் வெற்றியை நெருங்கி இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். பக்கத்துல போயிட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆகஸ்ட் மாசத்துல, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாசத்துல நம்ம சொல்லணும்னா, அந்த 609 BC ஹரானை அவர்கள் முற்றுகையிடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அவர்கள் பிடித்தார்களா பிடிக்கவில்லையாங்கிற எந்த தரவுகளும் நமக்கு வரலாற்றுல நமக்கு கிடைக்கல. ஆனா மறுபடி நம்ம பார்க்கும் பொழுது பாபிலோனிய வரலாற்றுகளை பார்க்கும் பொழுது பாபிலோன்ல என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, அவர்கள் பாபிலோனுக்கு கீழே தான் இருந்தாங்கன்னு சொல்றாங்க.
ஆனா அதுக்கு அப்புறவு அசிரியர்கள் தலையெடுத்ததாகவோ இந்த அசுர் உபாலிட் இருந்ததாகவோ சரித்திரத்தில் எந்த வரலாறும் இல்லை. ஏன்னா எகிப்தியர்கள் இந்த பாரோ நேகா என்கின்றவன் இந்த நபாபொலேசரால பிடிக்கப்பட்டு விடுகிறான். அப்ப என்ன ஆயிருது, எகிப்தியர்கள் பிடிச்சிட்டா இந்த அசூர் உபாலிட் கண்டிப்பா தனியா நின்று போர் செய்திருக்க முடியாது. அப்ப அவனும் பிடிப்பட்டு போயிருப்பான், அவனும் அழிந்து போயிருப்பான். அதற்கு பிற்பாடு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த சந்ததியினர் சிதறடிக்கப்பட்டு அவர்கள் இந்த மூன்றாவது அதிகாரத்துல சொன்னது போல அவர்கள் தேசமெங்கும் சிதறடிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுக்காக நின்று கூப்பிடுவதற்கு ஒருவன் உருவாக போவதில்லை என்பது சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, பாபிலோனிய ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் அவங்க வந்து பெர்ஷியன் ஹிஸ்டரி, அப்புறம் ஜெருசலேம் கிரானிக்கல், இதெல்லாம் பார்த்தா நமக்கு தெரியும். 609 பிசிக்கு அப்புறவு நீங்க பாத்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசியின் காலகட்டத்துல, எரேமியா தீர்க்கதரிசி 4 தீர்க்கதரிசியை பார்க்கணும்ல, அவர் நமக்கு சில விஷயங்களை சொல்றாரு. என்ன சொல்றாரு, அவரு சொல்லும் பொழுது சொல்றாரு, நீ அசிரியாவில போய் தண்ணி குடிக்கணுமோ, அங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறார். எகிப்துக்கு போக வேண்டாம் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஏற்கனவே இப்பவும் நான் திருப்பி சொல்றேன், எதிரிக்கு எதிரி யாரு, நண்பன். யோசியாவை கொன்னது யாரு, எகிப்து, பாரோ நேகா. இப்ப பாரோ நேகாவும் கொல்லப்படுகிறான், அவனுக்கு உடைய பையன் வாரான். ஆனா இவனுடைய இந்த யோசியாவனுடைய பிள்ளைங்க அந்த பாரோன் ராஜா கிட்ட போய் தஞ்சம் புகுந்துடலாம். அப்படின்னா அவன் கூட சேர்ந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த பாபிலோனிய மன்னனை கொல்லலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா திருப்பி திருப்பி இந்த யோயாக்கீம், யோயாக்கீம், செதேக்கியா என்ற மூன்று ராஜாவிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு எரேமியா தீர்க்கதரிசி. என்ன சொல்றாருன்னா, எகிப்திற்கு போக வேண்டாம்னு. கடைசியாக நேபுகாத்நேச்சார் ரெண்டு கூட்டத்தை கூட்டு போயிட்டா, மூணாவது கூட்டத்தை கூட்டு போவதற்கு வருவதற்கு முன்பதாக பாக்குறான், எரேமியாங்கிற ஒருத்தன் தனக்கு சாதகமா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கான், பாபிலோனுக்கு நீங்க போங்க, அடிமைகளாக இருங்க, 70 அடிமைகளாக இருப்பீங்க, அப்புறம் ஆண்டவர் விடுதலை கொடுப்பாருன்னு தனக்கு சாதகமாக அங்க ஒருத்த உட்கார்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கா, எப்படி இருக்கு பாருங்க. அப்போ ஆண்டவர் வந்து நேபுகாத்நேச்சாருடைய கண்கள்ல இவனுக்கு ஒரு தயவு கிடைக்கிற மாதிரி பண்றாரு. ஆனா மக்கள் என்ன பண்றாங்க, இவரை ஒரு இவரையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு போகிறார்கள். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு வேதாகமம் நமக்கு சொல்லல. எகிப்து பாபிலோனால் கைப்பற்றப்பட்டது. அதற்கு பிற்பாடு இந்த தேசம் அழிந்து போனது, இந்த ஹிஸ்டரி இதோட நின்று போனது. ஆனால் இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை நமக்கு கொடுத்துருது. எப்படி பாருங்க, அதை 2000 வருடத்துக்கு பிற்பாடு வரலாற்று ஆய்வாளர்கள் அதில் எடுத்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 1820 தான் முதல் முதலாக கிளாடியஸ் ஜே ரிச் என்று சொல்கிறவர் அதற்கான ஒரு ஆய்வு படத்தை தயாரிக்கிறார். நினிவேன்னு ஒரு பட்டணம் இருந்துச்சு, அது இங்கதானே இருந்திருக்கணும் என்று சொல்லி. அப்புறம் ஃபெலிக்ஸ் ஜோன்ஸ் என்று சொல்லக்கூடியவர் 1854 அதை சரியாக படமாக மாற்றி அதை வெளியிடுகிறார். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த பல நபர்கள் உடனே இவங்க இந்த ஆய்வு படத்தை வெளியிட்ட உடனே அகழ்வாராய்ச்சியை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுல 1845-51 வரைக்கும் ஹென்றி லேயார்டு என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் சனகரிப்பினுடைய அரண்மனையை கண்டுபிடிக்கின்றான். அவன் அது மாத்திரம் கிடையாது, அசூர் பார்னிபால் செய்த மிகப்பெரிய நூலகத்தை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அதுல களிமண் தரவுகளை அவர்கள் எடுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அங்க இருக்கக்கூடிய கல் தூண்கள், அதுல எழுதப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. 1852 இந்த ரசாம் என்று சொல்லக்கூடிய, ஹார்மஸ்ட் ரசாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆய்வாளர் அந்த பணியை தொடர்கிறார். திருப்பி 1929-32 தான் நீங்க பாத்தீங்கன்னா கேம்பல் தாம்சன் என்று சொல்லுகின்ற ஒரு நபர் இந்த நெபோ என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுளுடைய கோயிலை அங்க கண்டுபிடிச்சு, அசூர் பார்னிபால் இரண்டினுடைய அரண்மனையையும் கண்டுபிடிச்சு, அதை எடுத்துக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் எடுத்து பிரிட்டிஷ் மியூசியத்துக்கு அவர் கொண்டு சென்று விட்டார். 1931-32 வரைக்கும் இந்த மேலோவன், சர் மேலோ என்று சொல்லப்பட்ட அந்த ஆராய்ச்சியாளரும், தாம்சன் என்று சொல்லக்கூடிய ஆராய்ச்சியாளரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு 90 ஆழத்துக்கு, அதாவது 30 ஆழத்திற்கு ஒரு குழியை தோண்டி உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிப்போம் என்று சொல்லி அவர்கள் தோண்டுகிறார். அப்போ அதுல எடுக்கப்பட்ட குப்பைகளை தரவுகளாக சேர்க்கும் பொழுதுதான் நமக்கு தெரிகிறது, நிறைய தரவுகள் ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்ஸ்ல உள்ள தரவுகள் எல்லாம் அங்கே காணப்படுகின்றது. 1966 தான் செனகரிப்பின் அரண்மனையினுடைய சிம்மாசன அறை, அதற்கு ஒட்டி இருக்கக்கூடிய அவனுடைய மற்ற அறைகள், அவனுடைய மேக்கப் ரூம், அப்புறம் அவனுடைய நுழைவாயில்கள், அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய பாத்ரூம், கல்களினால் செய்யப்பட்ட அவருடைய பாத்ரூம், இதெல்லாம் கண்டுபிடிக்கப்படுகிறது. இன்னும் 19வது நூற்றாண்டில் இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த ஆர்த்தோஸ்டாட்ஸ் என்று சொல்கின்றோம், அதாவது தூண்கள், அந்த பட்டணத்தினுடைய தூண்களை எல்லாம் அவர்கள் என்ன பண்றாங்க, கண்டுபிடிக்கின்றார்கள்.
அப்புறம் அந்த அந்த நகரம் ஒரு அடுக்கடுக்காக கண்டுபிடிக்கப்பட்டு அதில் அகழ்வாராய்ச்சிகள் மூலமாக அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழைய ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய அந்த வால்ஸ் எல்லாம் ரெஸ்டோர் பண்ணப்பட்டு அப்படியே அந்த கோபுரங்கள் எல்லாம் அப்படியே அதை அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த மண்கள் எல்லாம் எடுத்துட்டு அதை பாதுகாத்து அதை ஒவ்வொன்றா என்ன பண்றாங்க அதை கண்டுபிடிக்கிறார்கள். 40க்கும் மேற்பட்ட தூண்களை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இன்னும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அவருடைய படங்கள் அங்க இருக்கக்கூடிய 2000க்கும் மேற்பட்ட களிமண் பலகைகள் அதில் இருக்கக்கூடிய தரவுகள் அவர்கள் பயன்படுத்தின பொருட்கள் அவர்களுடைய இராணுவம் பயன்படுத்தின வால் போன்ற காரியங்களை பயன்படு அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனா இதெல்லாம் எப்போ நடக்குது 1885ல தான் இதனுடைய முதலாவது கண்டுபிடிப்பே அங்கே ஆரம்பமாகுது. அது வரைக்கும் இவர்கள் அதை பார்த்தாங்க போனாங்க. 1920ல தான் இப்படி ஒரு இடம் இங்கதான் இருந்திருக்கணுங்கிறதையே அங்கே கிளாடியஸ் ஜே ரிச் என்று சொல்லுகின்றவர் ஆக்சிடென்டலா அதை கண்டுபிடித்து அதை டாக்குமெண்ட் பண்றார். அப்ப ஆண்டவருடைய அந்த கடைசியில் அவர் சொன்னார் பாருங்க, இதை போகிற எவனும் கைக்குட்டி சிரிப்பான். நான் மறுபடியும் ஒரு முறை நான் ஏற்கனவே சொல்றேன், அதை நீங்க பாத்தீங்கன்னா வில்மிங்டன்ஸ் கைட் டு த பைபிள் என்கின்ற பெரிய புத்தகம் இருக்கிறது. அது சொல்லுகிறது அலெக்சாண்டர் த கிரேட் அதன் வழியாக சென்றார். அவர் இதுதான் நினைவே பட்டம் என்று அவருக்கு தெரியலையா. இன்னும் இன்னொரு ஒரு புத்தகம் சொல்லுகிறது நெப்போலியன் போனபார்ட் அதன் வழியாக சென்றிருந்தார் என்று சொல்லி அவருடைய வே எல்லாம் தெரிகிறது. ஆனால் இதுதான் அந்த இடம் என்று அவர்களுக்கு தெரியலையா. அப்போ அப்படியாக இந்த தேசம் பாழாக்கப்பட்டு காணப்பட்டது. இந்த மூன்று அதிகாரங்கள் நமக்கு இந்த நினைவே பட்டணம் அழிந்தது அதனுடைய காரணம் எப்படி அழிந்தது என்பதை பற்றி நமக்கு தீவிரமாக ஒரு விளக்கத்தை நமக்கு சொல்லுகிறது. ஆனால் ஒரு பெரிய எச்சரிப்பை நமக்கு சொல்லுகிறது. இந்த எச்சரிப்பு என்ன பாருங்க, என்ன எச்சரிப்பு சொல்லுது, உன் பாவத்திற்கு பரிகாரம் இல்லை என்ற ஒரு எச்சரிப்பை சொல்லுது. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நம் பாவத்திற்கு பரிகாரியாக இயேசு கிறிஸ்துவையே நமக்கு தந்து நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய பாவத்திற்கு ஒரு பரிகாரத்தையும் கொடுத்து அட்லீஸ்ட் பரிகாரம் தந்துட்டையா, இதையாவது வாங்கிக்கோயேன்னு சொல்ற இந்த பரிகாரத்தையாவது வாங்குறதுக்கு மனசு இருக்கான்னு பாரு கேட்கிறார். பாருங்க, யோசித்து பாருங்க. பரிகாரம் இல்லாத இந்த பட்டணம் நினைவே பட்டணம் அழிந்து போனது. பரிகாரத்தை கொடுத்து ஆண்டவர் நாம் பரிகாரத்தை வாங்கிக்குவோமா அப்படின்னு சொல்லி காத்து நிற்கின்றார். அந்த அவல நிலை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணுமா, மறுபடியும் அந்த ஆண்டவருக்கு அவ்வளவு தூரம் இன்சல்ட்டை கொடுக்கணுமா, இந்த பட்டணத்திற்கு பரிகாரம் இல்லாம தானையா கொடுத்தீங்க எங்களுக்கு எல்லாம் இந்த தீர்ப்பு என்று சொல்லி இந்த பட்டணத்து மக்கள் நம்மை நியாய தீர்ப்பு நாள்ல கேள்வி கேட்க கூடாது. பாருங்க, அந்த அளவுக்கு பரிகாரம் கொடுத்தும் கூட அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மக்களாக, ஏற்றுக்கொண்டும் அதை நம் வாழ்க்கையில இழந்து போகின்ற மக்களாக அனைத்து நேரங்கள்ல காணப்படுகின்றோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுடைய இருதயத்துல பேசுவாரானால் இன்றைய தினத்திலே நாம் ஒரு மாறுதலை நம்முடைய வாழ்க்கையில காண்பிப்போம். இந்த நாகூமின் புத்தகம் மிகப்பெரிய ஒரு 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 டேர்னிங் பாயிண்டாக நம்முடைய வாழ்க்கையில அமையட்டும். இந்த நாகூம் புத்தகத்தை இதோட விட்டுறாதீங்க, மறுபடி வாசித்து பாருங்க. இதை நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு 10 தடவையாவது வாசிங்க. மறுபடி உங்களுக்கு நீங்க 30 தடவை வாசித்தீங்கன்னா 30 விதமான உங்களுக்கு விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும். இப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ஹிஸ்டரியை நான் அப்படி ஃபுல்லா அன்வைல் பண்ணிட்டேன். நடந்த எல்லா சம்பவங்களும் முன்னாடி பின்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத முழுமையாக நான் சொல்லி முடித்து விட்டேன். இந்த புத்தகத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெளியரங்கமாக இருக்கிறது. இப்ப நீங்க ஆண்டவருடைய துணை கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய அழைப்பின்படி இதை படிக்க ஆரம்பிங்கள். 10 தடவையாவது படிங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.